தன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னவர் நீ வாழ்க. தாயே சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்று சொன்னவர் நீ வாழ்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னவர் நீ வாழ்க. தாயே சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்று சொன்னவர் நீ வாழ்க. அம்மா அன்னமிடுபவள் அம்மாதானுங்க. அவள் கங்கையை விடவும் சிறந்தவளே, அந்த இமயத்தை விடவும் உயர்ந்தவளே. அவள் பெருமையின் விளக்கம் கடல்தானே, உன் வாழ்வின் விளக்கம் அவள்தானே. அன்னை அன்றி உலகில் வேறு தெய்வம் இல்லை இல்லை அம்மா. அப்பனே பெருமாளே எல்லாரையும் காப்பாத்து. இந்த சுருளி பையல சோதிக்கிற கூட்டிட்டு வாடான்னு சொன்னேன், இன்ன காணும. ஏமா, உங்க வீட்டுல சன் டிவி ஸ்டார் டிவி கனெக்ஷன் இல்லையா? சன் டிவி ஸ்டார் டிவியா? எதுக்கு அது இருக்கும்? நினைச்சுதானே வேலைக்கே வந்த. ஏண்டி நீ என்ன வேலைக்கு வந்தியா? சன் டிவி பார்க்க வந்தியா? ஆளை பாத்தியா? துணி எடுத்து போட்டோ எல்லாம் தொட. உங்களுக்கு எல்லாம் கொழுப்பு தான். அம்மா அம்மா அம்மோ. என்னப்பா? ஜோசியரை கூட்டு வந்திருக்கேன். அவரை உட்கார சொல்லுங்க. வார அம்மா, இப்ப வந்து வரட்டும் வரட்டும். பஞ்சாங்கத்தை எடுத்து வெளியே வைங்க. சோசியரியவா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நோட்டை கொடுத்து பாருங்க, பின்னுவாரு. அப்படியா? இந்தாங்க, இதான் என் பையனோட சாதகம். பையன் குணம் எப்படி, நான் பாக்க போற பொண்ணை மாட்டேன்னு சொல்லாம கல்யாணம் பண்ணிக்குவானா, அவன் கல்யாணம் எப்ப நடக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பாத்து வைங்க. நான் உங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வரேன். இவ சாதாரண ஆள் இல்ல, கன்னி ராசிக்காரன். உம்பளை பிள்ளைய பார்த்தா போதும், காத்தா பறப்பான்.
அரானே ஐயோ நூத்துக்கு நூறு சரி ஜோசியரே அக்கம் பக்கத்துல சேலைய காய போட்டாலே தவிரறான் ஏதோ தெரியாதனமா அவன் வீட்டு மொட்டை மாடல நான் தங்கிட்டேன் அவன் அழிச்சாட்டி தாங்க முடியல எப்படியாவது என்கிட்ட சொன்ன உண்மையே அந்த அம்மாவ கூப்பிட்டு அப்படியே புட்டு புட்டு வச்சிருங்க அதுக்காக தான் நான் உங்களை கூட்டி வந்திருக்கேன் இதுவரைக்கும் நான் ஜாதகத்துல போய் சொன்னதே கிடையாது நோட்ல என்ன இருக்கோ அத அப்படியே சொல்லிடுவேன் என்னடி சவுண்ட் உங்க புள்ள போட்டோல இருந்து கண்ண அடிக்குறாரு கண்ண அடிக்குறானா ஏண்டி போட்டோல இருக்கிற எம்மாக்கே உன்ன பார்த்து கண்ண அடிக்குறானா உடம்பு எப்படி இருக்கு வண்டமை தாஞ்சி விடுவாஞ்சி அப்புறம் மொட்டக்களோட தெரிய வேண்டியதான் ஆமா மனச அங்கங்க அலைய விடாம ஒழுங்கா வேலைய பாரு இந்தாங்க சோசியர காப்பி ஓஹோ நானா உடம்பு மதம் எடுத்து போய் திரியறியா நீ இல்லடி என் மகனை பத்தி எவனா இருந்தாலும் சரி ஒரு வார்த்தை தப்பா பேசினா நாக்கு இழுத்து வச்சிருப்பாரு நீங்க குடிங்க சோசியரையா நான் அவள சொன்னேன் சீம சித்திராங்கி நாட்டு முள்ளு வாங்கி நேத்து வேலைக்கு வந்த சிறுக்கி உனக்கு என் மகனை பத்தி என்னடி தெரியும் நீங்க சொல்லுங்க சோசியரையா என் பையனை பத்தி சொல்லுங்க இனிமே உங்க பையனை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு தங்கம்னா தங்கம் அப்படி ஒரு தங்கம் கேட்டுக்கடி கேன சிறுக்கி நீங்க சொல்லுங்க ஐயா அடிக்கடி உங்க பையனை 10-20 பேர் துரத்திட்டே இருப்பாங்க என் பையனை துரத்துவாங்களா எதுக்கு அது வந்து பா உங்க பையன் மேல அப்படி ஒரு ஈடுபாடு இவர் செய்யற செயல் எல்லாருக்கும் பிடிச்சு போகுது அவங்க கண்ணல சிக்குனாரு கண்ணா பின்னா திட்டிடுவாங்க திட்டுவாங்களா என் பையன் எதுக்கு திட்டுறாங்க ஏய் வீடியோ கடையில் ஒளிஞ்சிட்டா விட்டுருவோமா வெளிய அனுப்புங்கடா ஏய் அது அவன் கடப்பா யோ எவன் கடையா இருந்தானே யா தப்பு தப்பு தானே யா ஏய் வெளிய அனுப்புடா நான் என்ன தப்பு பண்ணா அவன் பண்ண காரியத்தை வெளிய வேற சொல்லணும்ன்றியா அவன் உடம்ப புடிக்கிற புடியில நீயே தெரிஞ்சுக்க வெளிய அனுப்பியா ஆளை வெளிய அனுப்புறையில கடை நாசி பண்ணிட்டுமா தலைவா இப்போ நீ வாரியா இல்ல நான் கடை விட்டு ஓட்டுமா வணக்கம் பெற்றோர்களே அண்ணன்மார்களே பாத்தீங்களா ஐயா செய்யறதையும் செஞ்சுட்டு மீட்டிங்ல வணக்கம் சொல்ற மாதிரி சொல்றான் அப்படி என்ன செஞ்சாவன் ஏய் நான் என்ன செஞ்சேன்னு தெரியாம இந்த வரைக்கும் வரட்டீங்க என்ன பண்ணா சொல்லுங்க பைசல் பண்ணிடுவோம் யோ ரோட்ல போறவன் மூடிக்கிட்டு போக வேண்டியதானயா யா பொண்டாட்டிய திஸ் அடிச்சிட்டான்யா யோ ஒட்டைய கிஸ் அடிச்சுன்னு சொன்னே அப்படியா பிரதர்ஸ் ஆக்சுவலா என்ன நினைச்சுன்னா இவன் பொண்டாட்டி குழந்தைக்கு சோறு விட்டுட்டு இருந்தது குழந்தை நல்லா கொழு கொழு இருந்தது பொண்டாட்டி குழந்தை நல்லா இருக்குன்னு முத்தம் கொடுக்கலான்னு போனேன் குழந்தை ஸ்லிப் ஆயிடுச்சு பொண்டாட்டி முத்தத்தை வாங்கிட்டாங்க இது ஏன் தப்பா இவன் சொல்றதை நம்பாதீங்க பயங்கரமான ஆளு முந்தா நாள் என் பொண்ணு பம்பு செட்ல குளிக்கும் போது கட்டி முடிச்சுட்டாயா முந்தா நாள் கட்டி முடிச்சுதான் இன்னைக்கு கேட்க வந்துட்டாயா யார் அவன் இந்தியன் நான் இல்லைன்னு சொல்லலையே அங்கிள் உங்க பொண்ணு பம்பு செட்ல குளிச்சிட்டு ஈரத்தோட வந்துச்சு கால் ஸ்லிப் ஆயிடுச்சு பின்னாடி கிணறு ஒரு இளைஞன் பார்த்து சும்மா இருக்க முடியுமா சக்குன்னு இடுப்புல கை போட்டு காப்பாத்திட்டேன் இது ஒரு தப்பா அது எப்படியா ஸ்லிப் ஆகுற இடத்துல எல்லாம் நீ இருக்க அதுக்கெல்லாம் ஒரு லக் வேணுங்க ஐயோ சைக்கிள் பிரேக் பண்ணிக்கல யாராவது காப்பாத்துங்க சைக்கிள் பிரேக் பண்ணிக்கல யோ இந்த பொண்ணு இப்ப ஸ்லிப் ஆகாச்சு யாருக்காவது இதை காப்பாத்தணும் என்ன வந்துச்சா எனக்கு தான் வந்துச்சு ஏன்னா எனக்கு தான் ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி ஏடி மங்கம்மா இருக்கிற சொத்து பத்து எல்லாம் என்னோடது புருஷன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம துறக்கிற கம்பெனி அத்தனையும் உன்ற பேர்லயும் உன்ற பொண்ணு பேர்லயுமே துறக்கிற கேக்குறதுக்கு ஆள் இல்லங்கிற திமிரு தேனா வெட்டிடி உனக்கு இந்த பாரு மங்சே பொண்டாட்டிகளை பார்த்தா நடுங்கிற பரம்பரை இல்லடி எங்க பரம்பரை எங்க அப்ப தாத்த தாத்தனுக்கு தாத்த எல்லாருமே அவன் பொண்டாட்டிகளை பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருந்தானுங்களாக்க ஏதாவது பேசினாளுக நீ என்றனா என்ற கிட்டே ஆட்டம் காமிச்சிட்டு இருக்க அதனடி நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்க நீ பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற இருங்க வச்சுக்கிறேன் இந்த பாரு இந்த சிரிப்பு எத்தனை நாளைக்கு நானும் பார்க்க தாண்டி போற பாரு பாரு என்னையா அங்க உங்க போட்டோவை பார்த்து கண்டபடி திட்டிட்டு இருக்காரு ஐயோ வந்துட்டால யோ என்னையா போட்டோ பார்த்து புலம்பிட்டு இருக்கேன் ஐயோ புலம்புல மங்கம்மா பாராட்டு வாழ்த்து உமாறு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் இல்ல அதத்தான் போட்டோல பார்த்து உன்னை பத்தி எனக்கு தெரியாது போட்டோ பாத்துக்கிட்டே வாய்க்கு வந்தபடி திட்டி இருப்பேன் இப்படி பின்னாடி பேசி பேசியே உடம்பு வளர்த்துக்கிட்டேன் என்ன மங்கம்மா உன்னை கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து உன்னை கேட்காம ஏதாவது பண்ணிருக்கா ஒரு அவன் பால் குடிக்கிறதா இருந்தா கூட உன்னை கேட்டுதான் குடிப்பேன் இந்த லட்சணத்துல மூக்குக்கும் வாய்க்கும் நடுவில் இவ்வளவு பெரிய மீச வேற என் மீசைய பத்தி நீ பேசாத
ஆம்பள சிங்கண்டினா என் மீசைய பத்தி பேச உனக்கு யோக்கியதையே கிடையாது. ஐயா நான் இல்ல மங்கம்மா, வாட்ச்மேன் குரல் மாதிரி தெரியுது. போன வாரம் தாண்டி சம்பளம் பணம் பூராத்தி உங்ககிட்ட அழுவேன். ஏழு நாளைக்கு ஏழு ரெண்டு பதினாலு சினிமா பார்த்து விட்டு இப்ப காய்கறி வாங்க, புடலங்கா வாங்க, மீன் வாங்க காசு கேட்டா நான் எங்கடி போவேன்? ஏயா தினம் தினம் ஐம்பது நூறுன்னு செலவு பண்ணி தண்ணி அடிக்கிற, நான் சினிமாக்கு போறதா உன் நல்ல கண்ணுக்கு தெரியுதாக்கோ? இத பாரு, மறுவாதியா சம்பள பணத்தை பூரா கொடுத்தாதான் உனக்கு வீட்டுல சோறு, புரியுதா? நான் ஆம்பளை, ஆயிரம் செலவு பண்ணுவேன், நீ பொம்பளை, அதை பத்தி எல்லாம் கேட்கக்கூடாது. படம் இல்லைன்னு சொன்னா உனக்கு எல்லாம் எதுக்கியா மீசு கேக்குற? இல்ல இப்படி திட்டிட்டு இருக்கா? யாரு அந்த பொம்பளை? அது அவன் பொண்டாட்டி, உழைச்சு சம்பாதிக்கிறான்ல அந்த துணிச்சல்ல பேசுறான். உழைச்சு சம்பாதிச்சா ஆம்பளைங்களுக்கு துணிச்சல் வந்துடுமா? வந்துடக்கூடாது மங்கம்மா. யோ வாட்ச்மேன், அம்மா வாயா இங்கே வந்துறியா? போது விடுறா, நாளைக்கு அவன் பொண்ணா பாக்க போறா. என்னமோ பேரன் லவ்லி பவுடர் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்கிற, மன்னிச்சுக்குங்க. போதும், அவனை கேட்டுக்கு அனுப்பு. என்னதான் பணம் இருந்தாலும் யாத்தாளுக்கு இவ்வளவு திமிர் இருக்க கூடாது. ஆத்தாளா அவ, வாட்ச்மேன்னா இவங்க வீட்டுக்கு இழுக்கிறியா? வேலைக்காரனா ஒத்துக்கிறேன், அதுக்காக ஒரு ஆம்பளைன்னு கூட பாக்காம மீசை எடுத்து வச்சுட்டாளே. ஒரே ஒரு நாள் இந்த நாட்டாளர் பிரதம பதவியை என்கிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கீங்க, முத வேலையா எங்க ஆத்தா மங்கம்மாவ மிஷின் கண்ணால போட்டு 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 தள்ளிடுவேன். என்ன சாமி, நான் சொல்றது கேக்குதா? கேக்குது கேக்குது. அத்தா நீங்களா? எப்ப வந்தீங்க? அர்ச்சனை ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். ஆமா, சாமி கிட்ட எல்லாருக்கும் நல்ல புத்திய கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டேன். அப்படியா? ஆமாண்டா, புறம்போக்கு, உன்னெல்லாம் என் புருஷன் சொல்லி கத்துக்க வெக்கமா இருக்குடா. போட்டு கொடுக்கற பொழப்பு ஒரு பொழப்பாட, அப்படியே கம்பிய காய வச்சு வாயில ஒரு இழுப்பு இழுத்தான்னு வச்சுக்க. என்ன என்ன புருஷல திட்டுறியா? ஐயோ உங்களை போய் திட்டுவேனா? நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. நல்ல ஒதுக்கிறாத, எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒதுக்கிடுவீங்க? ஏண்டே உங்க அம்மாவை திட்டினது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நடிக்கிறியா? பெத்த தாயை விட வேலைக்காரனாய் பெருசா போச்சா? புடுறி கைய, எதுக்கு ரெண்டையும் சேர்த்து புடுறி? தூ மந்திரகாரி, புடுறி கைய. அத்தை உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நீங்க வாட்ச்மேனுக்கு மீசை எடுத்தீங்கல்ல, அது தப்புன்னு கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, நீங்க திமிர் பிடிச்சவளா அடங்காப்படாரியா? உங்களுக்கு மொட்டை அடிச்சே தரணும்னு சொல்றாத்த மங்கம்மா? உனக்கு மொட்டை அடிச்சா நீ பூ வைக்க முடியாத. நீங்க வாய மூடுறீங்களா? ஏண்டி அப்படியா சொன்னேன்? என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடி. மாப்பிள்ளைய பாத்தியா, எவ்வளவு சின்சியரா எவ்வளவு பணிவா இருக்காரு. அவரு புத்தியில ஒரு கால்வாசி கூட உனக்கு வரலையடி. இத பாரு, இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் மொட்டை மாடியில முளகாயோட முளகாயா நீயும் காயணும், அதான் உனக்கு தண்டனை. போடி மொட்டை அடிப்பழம் மொட்டை, அப்பம் புத்தி அப்படியே வந்திருக்கு. அப்படி சொல்லுங்க அத்தை. காயின் சப்பு, இந்த நக்கலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல அத்தை. மாமா விட்டாருங்க, அவர் குழந்த மாதிரி எடுத்து சொல்லுங்க. பெட்ரூம்ல சீரட்டை மாமா மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. கருமம் கருமம், இது வேறியா? அதான் பக்கத்துல வந்தா நாத்தம் தாங்கல. அது சாப்பிட்டு ஜீரணமா இருக்கு, ஒரு இழுப்பு இழுப்பு. அதுதான் என்ன ஒரு சிகரெட் குறையுது, நீ குடிச்சிங்களா? ஐயோ மாமா, எனக்கு பழக்கமே இல்ல மாமா. ஹாய் மம்மி, குட் மார்னிங். பை பை பை. நல்ல பொண்ணு, முதல் பொண்ணு தருதல கரெக்ட், ரெண்டாவது பொண்ணு ரெண்டும் கெட்டா, இவ ஒருத்தி தான் என் பேரை காப்பாத்துறதுக்குன்னே பிறந்திருக்கேன். நடந்து Say yes, sir. Go.
நான் ஸ்டூபிட் இல்ல மேடம் ஐ அம் தமிழ் வாத்தியார் எவனா இருந்தா எனக்கு என்ன பீ கேர்ஃபுல் ஹலோ பிரதர் அந்த பொண்ணு ஒரு மாதிரி அவகிட்ட பாத்து நடந்துக்க ஜாக்கிரதை அவளை கிண்டல் பண்ணவ 8 பேர் செருப்படி வாங்குறான் நீ வாங்கிடாத மே கம் இன் மேம் எஸ் கம் இன் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் ஓ சாரி மை பாய் அட்மிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு வேற ஏதாவது காலேஜ் ட்ரை பண்ணுங்க நோ 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 என்ன ஸ்டூடண்ட் நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க நான் உங்க காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிற தமிழ் லெக்சரர் என் பேரு பிபி பெத்தபெருமாள் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி யா ஓ ஐ அம் சாரி இட்ஸ் ஆல் ரைட் உங்க पर्सனாலிட்டி பார்த்து இது ஸ்டூடண்ட் நினைச்சிட்டேன் டேக் யூ சீட் थैंक यू அதென்ன பிபி பெத்தபெருமாள் தட் இஸ் பேக் பைப்பர் பெத்தபெருமாள் பேக் பைப்பர் விஸ்கி நோ 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 பேக் பைப்பர் இஸ் மை ஃாதர் மெக்டவல் இஸ் மை மதர் ஐ சீ யா யா நெப்போலியன் எனக்கு தாத்தா ஜானக்ஷா எனக்கு பாட்டன் மொத்தத்துல நான் ஒரு ஓல்ட் மாங் ஃபேமிலி ஓ யூ கிட் ஃபேமிலி யா யா கிளாஸ்க்கு நான் பாடம் எடுக்க போறோம் லேட் ஆச்சுனா பாய்ஸ் எல்லாம் விசில் கொடுப்பாங்க கிளம்பட்டுமா ஓகே விஷ் ஆல் தி பெஸ்ட் थैंक यू பை பை சுப்ரமணி என்னமா எங்க போற தண்ணி அடிக்கிறதுக்கு ரெண்டு கோட ஃபுல்லா அடி நான் வந்து எடுத்துக்கறேன் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிக்கிறேன் ஏப்பா இனிமே எருமல தண்ணி இருக்க வேலை வச்சுக்காத என்னது ஓருமா ஏய் இது என் கெஸ்ட் ஹவுஸ் 2000 மேல வாடகை குடலாம் இத 300 குடுத்துக்கலாம் இருக்கு இது எனக்கு பாரு நீ உட்கார்ந்து பாரு ஏப்பா இதுக்கு ஒரு அளவே இல்லையா ஓம்பாடு அடிக்கடி உட்கார்ந்து தண்ணி எடுத்துக்கிறக்க நாத்த தாங்க முடியலப்பா மனசு தூங்க முடியல சிகரெட் போய் கண்டாலே கிறங்கி விழுறேன் நானு ஏய் நீ ஊதுனால விழுந்துருவேன்னு தெரியும் இத வாயில வச்சு கடிச்சிட்டு பாஸ் நீ நான் பாத்துக்கறேன் சுப்ரமணி தண்ணி அடிக்கிறேன்னு போனா உடம்பெல்லாம் காலியா கிடக்கு எங்க போயிட்டா சுப்பிரமணி கொஞ்சம் இப்படி அம்மா வாங்க வாங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஏன்டா தண்ணி அடிக்கிறேன்னு ஐயோ ஐயோ அடே படுபாவி என்ன காரியம்டா பண்ற ஏன்டா சுப்பிரமணி இவனை யோக்கியன் நீ சொல்றதுனால தான் இங்க குடி வச்சே இவன் சாராயம் குடிக்கிறான் அம்மா இத பத்தி உங்கட்ட சொல்றது தான் நான் கீழ வரலாம் இருந்தேன் அதுக்குள்ள ஒரு ஃபேண்டாவை லஞ்சமா கொடுத்து என்ன குடிக்க வச்சிட்டான் நான் குடிச்ச பிறகு உங்கட்ட வந்து சொல்லிருப்பேன் சுப்பிரமணி இது நல்லா இல்ல ஏய் சரக்கு வாங்குன நீ ஏங்கட்ட நல்லா இல்லன்னு சொன்னா இப்படி நானே வித்தேன் டேய் இந்த குடிகார நாய்க்கிட்ட உனக்கு என்ன பேச்சு இனிமே இவன் இந்த வீட்ல இருந்தா உன்னை கெடுத்து குட்டி சவராக்கிடுவான் அதனால இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு போ ஐ அம் வெரி சாரி என்ன சிட்டிய பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஓனரை விட வாடகைக்கு இருக்கவங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி என்ன சட்டம் எங்க கையில ப்ரொசீஜர் தெரியுமா உங்களுக்கு என்னடா பெரிய ப்ரொசீஜர் நோ 5 ரூபாய் 10 ரூபாய் பேப்பர் இருந்தா போதும் உங்க வீட்டை என் பேர் கெழுதி வாங்குறேன் வாடகை கரண்ட நீங்க ஒரு வார்த்தை பேசுறதாலும் 20 நாளைக்கு மாதிரி கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பி இருக்கணும் நோட்டீஸ் அனுப்பணும் நோட்டீஸ் இதாண்டா நோட்டீஸ் வெறும் பொட்டியோட அனாதியா குடி வந்த நாயி என்கிட்ட நோட்டீஸா கேக்குற நோட்டீஸ் தூக்குடா அவ பொட்டியத்துக்கு தலையில வை தூக்கி வைடா தலையில போடா போறோம்ல எது தள்ளற ஆமாமா வேணமா வேணமா ஆடி மாசமா யாரும் பூசா குடுக்க வர மாட்டாங்க 300 ரூபாய் போயிருமா 300 ரூபாய் என்னடா 3000 ரூபாய் நஷ்டமான கூட பரவாயில்ல எனக்கு புள்ள தான் முக்கியம் இந்த மாதிரி குடிகார பையலாம் இங்க குடியே இருக்க கூடாது போடா என்ன சும்மா போ போன்னு சொல்லிட்டு இருக்க இந்த பெரிய திருவாங்கூர் பேசா நாலு செங்கலை வச்சு நாலு செவர் எழுப்பி இருக்க இதுக்கு 4 மாசம் அட்வான்ஸ் வேற இந்த பார் இப்போ நான் போறேன் மறுபடியும் திரும்பி வருவேன் இந்த வீட்டை வேலை பேசுறதுக்கு வீட்டே வேலை பேசுறியா பாத்தியாடா வீட்டு குடி வரும்போது கைய கால பிடிச்சா இப்ப வீட்டை வேலை பேசுறேங்கிறான் பிச்சைக்கார நாய் விடுமா அவன் பிச்சை எடுத்து வசூல் பண்ணி எப்ப வீட்டை வாங்குறது அதுக்குள்ள நம்ம வேலை ஏத்திடலாம் வேலை ஏத்திடலாமா சரி ஹலோ யாரு ஹாய் மம்மி ஹாய் ஹலோ ஆதா ஹவ் ஆர் யூ ஆதாவா யா யார் இது ஏதோ சர்க்கஸ் வந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு அதானே என்ன தெரியலையா தெரியலையே என்ன அத்தா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க அடடே நம்ம செங்கல்பட்டு வாத்தியார் பெத்த பெருமாள் என்னது ஓல்ட் டைப்ல ஊர் பேர்லாம் சொல்லிக்கிட்டே ஷார்ட்டா பிபி பெத்த பெருமாள் அப்படினு இப்ப என் பேரை மாத்தி வச்சிருக்கீங்க அப்படியே இது என் மகன் என்னப்பா வாத்தியார் தெரியல செங்கல்பட்டுல பார்த்ததில்ல எனக்கு வேலூர்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு அட இல்லப்பா செங்கல்பட்டு வாத்தியார் சின்ன வயசுல நீ கூட அவர் கூட படிச்சியே ஹாய் ஐ அம் சுப்ரமணியம் பெருமாள் ஹாய் சுப்பு என்ன ஒரே கப்பா இருக்கு நீ குளிச்சிருக்க மாட்டே என்ன பெருமாள் ஒரு கடதாச்சு போட போடல திடீர்னு வந்திருக்க இட்ஸ் சர்ப்ரைஸ் ஆல் ஆஃப் அ சடன் ஒன் ஃபைன் மார்னிங் எம்ஜிஆர் காலேஜ்ல இருந்து எனக்கு லெக்சரர் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்துருச்சு சோ ஜாயின் பண்றேன் எனக்கு இமிடியேட்டா ஒரு ரூம் வேணும் நான் லாட்ஜா நடத்துறா அப்பா சுப்பிரமணி கடவுளே நமக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டாரு அந்த நாரப்பையில துரத்தணும் இல்ல ஒரு நல்லவர் கிடைச்சிட்டாரு அவன் இருந்த ரூம்ல இவரே இருக்க வச்சிருவான் ஐயோ வாத்தியாராச்சே நம்மள தண்ணி அடிக்க விட மாட்டான் சிக்கல் யோசிக்கிறான் இவன் முடிக்கிறத பார்த்தா நமக்கு ரூம் கொடுக்க மாட்டான் போல இருக்கே இவனை சரி பண்ண வேண்டியதுதான்
சுப்பிரமணி, நீ என்ன பத்தி ஓல்டாவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இப்ப பழைய டைப் இல்ல, லேட்டஸ்ட் பேக் பைப்பர் பத்த பெருமாள். யா மாமா, வேற உடனே மாடியில குடி வச்சிடலாமா? ஒரே கல்ல ரெண்டு மாங்கம்மா. அவர் இதயத்தை பார்த்தபடி தெரிஞ்சது. எப்படி ஒரே கல்ல ரெண்டு மாங்கா? மாசம் 300 ரூபாய் வரங்க. எனக்கு இலவசமா படிப்பு. ஆமா வாத்தியாராச்சே, வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க. சோடா ஊருகா ஓம் பொறுப்பு. நிறுத்தே நிறுத்துறா. ஆ, இத சுப்பிரமணி கடையா? வரண்டா. சுப்பிரமணி. எவன்டா? நீதா சுப்பிரமணியா? என்னடா டேய், கண்ணாமூலி பெருசா இருக்குதேங்கிறதுக்காக என்ற பொண்ண லுக் குடுறியா நீ? ஒன்றரை பொண்ணா அரை பொண்ணா என்னயா? என்ற பொண்டா டேய், மொட்டையா சொல்ல அப்படியா? என்னத்த மொட்டையா சொல்றது? தலையில இவ்வளவு முடி இருக்குதல்ல, மீசையில லுக் குடுறா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கா, என்ற பொண்ண இனிமே லுக் குடுறத பார்த்த இந்த கண்ணாமூலி ரெண்டி தோண்டி எடுத்து போடுவனாக்கு. ஜாக்கிரதை நடந்துக்கா. ஏங்க ஏங்க, ஹலோ ஹலோ ஹலோ, வாங்க. என்னடா லோலோ, ஜாக்கிரதைனா ஜாக்கிரதை, கடை நடத்த முடியாது. நீ காப்பீடு சத்தியமா நீ சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ண போறது இல்ல. கோ. எக்ஸ்கியூஸ் மீ சார், இது கோ எஜுகேஷன் காலேஜ், ஜிப்ப போட்டு போ. தேங்க் யூ சார். பீ கேர்ஃபுல் எவரிபடி. ஏய், உங்க அம்மாவுக்கு நீ செல்ல பண்ணு தானே? ஆமா. அப்ப லவ் மேரேஜ் தான். நிச்சயமா நான் லவ் பண்ண மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் 100க்கு 90 ஆம்பளைங்க ஜொல்லு பாட்டி தாண்டி. அதனால எங்க அம்மா பாக்குற மாப்பிள்ள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நிச்சயமா? ம். போர்டு காலியா இருக்கு, படம் வரையலாமா? வீட்டுக்கு போய் அக்கா தங்கச்சி இருந்தா வர. நோ விஷ்ணுவேணி, எதுக்காக ஒரு ஆம்பளை கண்ணத்துல கை நீட்டி அடிக்கிற? அவன் என்ன கேட்டான் தெரியுமா? கைமாத்து கேட்டானா? போர்டு காலியா இருக்கு, படம் வரையலாமான்னு கேட்டான். அதுல என்ன தப்பு? போர்டு காலியா இருந்தா நாலு பேர் படம் வரையலாமான்னு கேக்கத்தான் செய்வாங்க. அவன் கேட்டது போர்டுனா போர்டு கிடையாது, என்னோட முதுகு. விஷ்ணுவேணி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்படி காத்தோட்டமா லோக்கல் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு அவன் முகத்துக்கு நேரா உன் முதுக திருப்பி பக்கத்துல உட்கார்ந்துருந்தா அவனுக்கு படம் வரையணும்னு தோணுமா தோணாதா? நியாயமா வீட்டு கணக்கே போட்டு பாத்துருக்கணும். லுக்கியா, இப்ப அடிச்சிய கிருஷ்ணமூர்த்தி அவன் நல்ல பையன், நிறைய மார்க் எடுத்துக்கிறதா போன மாசம் வரைக்கும். ஆனா இப்ப மார்க் எல்லாம் குறைஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் உன்ன மாதிரி பொண்ணுங்களுடைய டிரஸ் தான். பொண்ணுங்கள்லாம் 18 முட புடவையில தான் வரணும் அப்படின்னு நாங்க சொல்லல. அதுக்காக ஸ்விம்மிங் டிரெஸ்ல வாங்க அப்படின்னு சொல்லல. அதாவது அரகுற டிரெஸ்ஸும் வேண்டாம், முழுசா மூடவும் வேண்டாம், ஒரு மீடியமா மரியாதையா டிரஸ் பண்ணிட்டு வந்தா மாணவர் சமுதாயமே பக்குவமா இருக்கும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. பாத்தி இற அவனை வச்சுக்கிறேன். அன்புள்ள சகோதரி மணிமேகலை அவர்களுக்கு உங்கள் உடன் பிறவா சகோதரன் பி.பி. பெத்த பெருமாள் எழுதுவது. நாம் இருவரும் பிறந்த வயிறு வேறு வேறாக இருந்தாலும் வாழும் வாழ்க்கை ஓரிடத்தில் அமைந்து விட்டதை நினைத்து பெருமை அடைகிறேன். நேற்றுக்கு நான் கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு செல்லும் போது பஸ் ஸ்டாப்பில் உங்கள் வயதில் உங்களைப் போல் ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன். என்னை பார்த்ததும் ஐ லவ் யூ என்று சொல்லிவிட்டாள். பதிலுக்கு நானும் அவளிடம் ஐ லவ் யூ என்று சொல்ல வேண்டுமா? இல்லாவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டுகிறாள். இப்பொழுது அவள் வாழ்க்கை என் கையில், என் வாழ்க்கை உங்கள் கையில். நாளை உங்கள் ரூமுக்கு வருகிறேன். நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ள சொன்னால் ஏற்றுக்கொள்கிறேன், வேண்டாம் என்று சொன்னால் ஒதுக்கி விடுகிறேன். இப்படிக்கு உங்கள் உடன் பிறவா வளர்ப்பு சகோதரன் பி.பி. பெத்த பெருமாள். என் மனதை கவர்ந்திட்ட மாணிக் பாட்சாவே, உனக்கு மணிமேகலை எழுதும் மனம் திறந்த கடிதம். கணவனை ஒதுக்கிவிட்டு கண்ணியமாக வாழ்ந்திருந்தேன், காலை உனை கண்டவுடன் காதலால் தவிக்கின்றேன். கல்லூரி வாசல் முன்னே கண் வைத்து காத்திருப்பேன், கண்ணாலா வர வேண்டும், கட்டி என்னை முத்தம் தர வேண்டும். இப்படிக்கு மனதை பறிகொடுத்த மணிமேகலை அம்மாள். பின் குறிப்பு வரையா, வரும்போது எனக்கு பிடித்த வேறு மாமா உரையில் வரவும்.
கல்யாணமே வேண்டான்னு தான் இருந்தேன். கட்ட பிரம்மச்சாரியா இருந்து கட்டைய கரையேத்திரலான்னு நினைச்சேன். ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில வாழமீனா வழுக்கி விழுந்துட்டேங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு தயக்கம்? காதல ஏத்துக்க வேண்டியதானே? உங்க மவுத்துல இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரணுங்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒத்துக்கலாங்கிறீங்களா? நான் உண்டு என் நாய் உண்டுன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நமக்குள்ள இப்படி ஒரு பாசப்பிணைப்பு ஏற்படும்னு நான் நினைக்கவே இல்லை. கட்டாயம் நீங்க ஏத்துக்க தான் வேணும். ஏன்னா ஒரு பொண்ணு சாகிறதுக்கு நீங்க காரணமாயிட கூடாது. நீங்களே கிரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்காக இந்த டிராபிக்ல வெயிட் பண்ணணும்? ஓகேயா? ஓகே. ஐ லவ் யூ மை குஞ்சு. ரூசி சகோதரன் சொல்ல லெட்டர் எழுதிட்டு என்ன கட்டியா பிடிக்கிற இடியட். இன்னையில இருந்து 15 நாளைக்கு சஸ்பெண்ட். ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் ரோசி. பெருமாள் சார், அன்னைக்கு என்ன இன்சல்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு தண்டனை தான் இது. வர்ற வண்டியில யாரு ஏதாவது ஆபத்துனா அப்படியே ஓடி வந்துருவேன். எதுக்கு வண்டி திருப்பி நிறுத்திக்க? ஏண்டா சுப்பிரமணி, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் என் பொண்ணு பின்னாடி சுத்தாதேன்னு? இப்ப டச் பண்ற அளவுக்கு போயிட்டியாம? நான் நினைச்சேன் உன்ன லாக்அப் குள்ள தள்ளி லாடம் கட்டி போடுவேன். ஆமா டேய் கண சாத்ரா, நான் யாருன்னு காட்டு. ஓ உங்க நான் சின்ன கவுண்டர் நினைப்பா? அப்பப்ப கோயம்புத்தூர் ஸ்டைல்ல வந்து மிரட்ற. முதல்ல நீ யாரு, உன் பொண்ணு யாரியா? என்ற பொண்ணு தெரியாது உனக்கு? இந்த பொண்ணு தெரியாது உனக்கு? இதான் என்ற பொண்ணு, பேரு கிருஷ்ணவேணி, வீடு நுங்கம்பாக்கம், எம்ஜிஆர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிறா. தினமும் கோடம்பாக்கம் வெளியா சிகப்பு கலர் ஸ்கூட்டியில தான் காலேஜுக்கு போவா. இதையெல்லாம் நீ மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண, மவடை வகுந்துருவன் வகுந்து. இந்தா இனிமே நீ அவளை பார்க்கவே கூடாது, வர்றேன். போட்டோ கீட்டோ பாத்துக்கிட்டு மறுபடியும் ஃபாலோ பண்ண பிச்சு போடுவும் பிச்சு. ஆமா சொல்லிப்பட்டேன். வணக்கமுங்க. ஏனுங்க இந்த பாம்பத்துக்குள்ள கையிட்டுல கடிக்கிறீங்களா? சரிங்க, நான் வீட்டுல வந்து கேட்டுக்கிறேங்க. ஏண்டா பாக்காத பாக்காதன்னு போட்டோ கொடுத்துட்டு போறத பார்த்தா உடனடியா பாரு பாருன்னு சொல்ற மாதிரி இல்ல? அதேதான் பாத்துருவோம்.
சுப்பிரமணி போட்டோவை பார்த்தனே பயங்கர ஸ்பீடா கிளம்பன இங்க வந்தனே கப்புன ஆப் ஆயிட்ட பெட்ரோல் தீந்து போச்சு நான் வண்டியை கேட்கல உன்ன கேட்டேன் டேய் நம்ம பெத்த பெருமாள் வாத்தியாரு காலேஜ் விட்டு இந்த பக்கமா தான் வருவாரு அவர் வேலை பாக்குற காலேஜில் தான் அந்த கிருஷ்ணவேணி படிக்கிறா அதனால நம்மள விட வாத்தியார் மேல அவளுக்கு பயபக்தி இருக்கும் அத நான் யூஸ் பண்ணி அவளை நான் லவ் பண்ண போறேன் ஓஹோ மேட்ரி இப்படி போகுதா சுப்பிரமணி அந்த ஆள நீ எங்கயோ பார்த்த மாதிரி இல்ல இல்ல நல்லா பாரு சீ நாயிலா அட நம்ம பெட்டவர் போல யாரு உன்ன பிராண்டனது யாரு என்ன பிராண்டல மணிமேகலையுடைய மடியில விளையாடணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அவ வளக்குற நாயிய மூஞ்சில விளையாடிச்சு சுப்பிரமணி நாய் என்னாச்சு நானும் நாய் தண்டை போட்டதுல கடைசியா நாய் ஜெயிச்சிருச்சு சீ கேவலம் ஒரு நாய் கிட்ட போய் தோத்துட்டு வந்திருக்கே நோ அங்கதான் மெடிக்கல் சயின்ஸ் யூஸ் பண்றான் இந்த தமிழ் வாத்தியார் பேக் பைப்பர் பத்த பெருமாள் நாய் பிழைச்சா தான் நான் பிழைப்பேங்கிறது தெரிஞ்ச உடனே பிழைச்சு போ நாய் என்ன நாயை வச்சுட்டு நான் பிழைக்கிறதுக்காக ஓடி வந்து இந்த பிராண்டலுக்கு காரணம் அந்த செகண்ட் ஹேண்ட் லாரி தானே மொட்டை மாடியில் நின்னுட்டு மொட்டை கடை வச்சு படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா உணர்ச்சி வசப்பட்டுட்ட சுப்பிரமணி அந்த லெட்டர மணிமேகலை எழுதல இன்போத்ரியா என் கிளாஸ்ல திமிர் பிடிச்ச ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கான் அவளை ஒரு நாள் தெரியாதனமா நான் இன்சல்ட் பண்ணிட்டேன் அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி ஒரு லெட்டர் எழுதி என்ன வாங்கு வாங்குன்னு பழி வாங்கிட்டா அந்த கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணியா இவளா அது பாரு என்னது யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப எடுத்த படமா இப்ப பாரு இதே கிருஷ்ணவேணி தான் இவ எப்படி உன் கைக்கு வந்தா அருவா மேஸ்வர ஒருத்தன் அடிக்கடி துரத்துறான்னு சொன்னேன் அவன் பொண்ணுதான் ஏவா அவளா இவா சுப்பிரமணி அப்பங்கார உன் பர்சனாலிட்டியை குறைச்சு பேசினா மகா இருந்த என் பர்சனாலிட்டியை குதறிட்டா பாதிக்கப்பட்டது நாம ரெண்டு பேரும் தான் அவளை நீ உடனே சுற்றுற அது எல்லாம் பண்றதானப்பா அவளை நீ காதல் பண்ணி கதற கதற காலேஜுக்கு பஸ்ல வந்திருக்கு ஆச்சரியமா இருக்கு அத ஏண்டி கேக்குற நான் ஸ்கூட்டர்ல தான் வந்தேன் வர வழியில கூல் ட்ரிங்க் குடிக்கலாம் சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு கடைக்குள்ள போனேனா இவனோ பாவி பேக் பேல கட்டிட்டான் இப்படி எல்லாம் கூட பண்றாங்களா பண்ணிட்டானே என்றே குடுங்கமா ஒரு இடமா நிக்க மாட்டியா நானும் அப்ப வந்து தள்ளி தள்ளி போறேன் மேல மேல வந்து உரத்துற உங்க கூட அனந்தமி எல்லாம் பொருளையா ஒப்பா ஒரு ஆம்பளமா யோசிச்சு பாரு இந்தியாவே ரொம்ப கெட்டு போச்சு மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி என்னைக்கு ஒரு இளைஞன் பட்ட பகல்ல பஸ்ல தனியா டிராவல் பண்றானோ அன்னைக்குதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி வண்டியை நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்துங்க இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளி முட்டி முட்டி தட்டினாதான் மற்ற பெண்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா இருக்கும் பொண்ணுங்க பார்வைக்காக எங்கிற ஆம்பளைங்க மத்தியில இப்படி யோசிச்சா சோ பெக்கிலியா ஹலோ பிரதர் பாவம் பொம்பளை புள்ள பஸ் ஸ்டேக்கிங்ல தெரியாம பட்டிருக்கோம் அதை பெருசு பண்ணி அசிங்கப்படுத்தாதீங்க விட்டுருங்க இது என்ன பாவம் ஆம்பளை இருந்தாலும் சரி பொம்பளை இருந்தாலும் சரி கற்பு கற்பு தான் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அந்த சார் இப்ப பஸ் போலீஸ் ஸ்டேஷன் முன்ன நிறுத்த போறீங்களா இல்ல நான் பஸ்ல இருந்து குச்சி சூசைட் பண்ணிட்டுமா ப்ளீஸ் ஸ்டாப் இட் என்னதே சூசைடா டிரைவர் ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விடு வேற எங்க நிறுத்தாத மார்னிங் மேடம் சார் எதுக்கு ஒரு சலீட்ட வேஸ்ட் பண்றீங்க இவன வார்டு கவுன்சிலரா இல்லையா பென் போலீஸ் பென் போலீஸா ஆமாயா பொண்ணுங்க யூடிசிங் பண்ற ஒண்ணே மாதிரி ஆளுங்களை உள்ள தள்ளதா என்ன ஸ்பெஷலா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இல்ல ஒரு பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக டிஃபரண்ட் கரெக்டர் பிளான் பார்த்தேன் அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுச்சு சாரி சீஸ் சார் சாரி அது ஜாக்கெட் ஆவுது கான்ஸ்டபிள் இதனால குடி போய் லாட கட்டுங்க லாட கட்டிறதுக்கு பேண்ட் கட்டறீங்க ஐயா ஏய் நீ எதுக்கு வேகமா உள்ள போய்கிட்டு இருக்க இந்த மூஞ்சோட நீ சுப்பிரமணியத்தை ஜாமீன் எடுக்கிறதுக்கு போனீன்னா அவனை வெளியே விட மாட்டாங்க கூட பத்து நாள் உள்ள வச்சிருவாங்க நீ இங்கே இரு நான் போய் கூட்டு வரேன் யோ வாத்தி ஏ ஓ மூஞ்சிய பார்த்த மட்டும் விட்டுருவாங்களா பேச்சிலேயே பிக்கப் பண்ற வேணாம் பேச்சிலேயே பிக்கப் பண்றதுக்கு அது என்ன பொம்பளைங்க சமாச்சாரமா அந்த சமாச்சாரத்துக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சுப்பிரமணியத்தை வச்சிருக்காங்க ஏய் நான் லெக்சரர்
எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜை யூஸ் பண்ணி 5 நிமிஷத்துல சுப்ரமணியத்தை வெளியே கொண்டு வருவேன். இங்க இருடா. போடி விலோ. நீ 5 நிமிஷத்துல சுப்ரமணியோட வெளியே வரல. வர்றேன். பாப்போம். சார், எனக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் வராது சார். எங்க வீட்டு மாடியில சுருளின்னு ஒரு நாய் குடி இருந்தான் சார். அவன்தான் சார் கிரிமினல் ஐடியாவே கொடுத்தான். என்ன விட்டுருங்க சார். அவன என்ன பத்தி உள்ள போட்டுருக்கேன். மார்னிங். மார்னிங் சார். சுப்ரமணி குட் மார்னிங். ஐ ஆம் பிபி பெத்தபெருமாள். பெத்தபெருமாள்னா திருப்பதியில இருக்க வெங்கடேஜ பெருமாளா? இந்திரா மேல. அதே சார், நான் டாக்டர் எம்ஜிஆர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல லெக்சரரா இருக்கேன். சுப்ரமணி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவன் ரொம்ப தங்கமான பையன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உரசி பாருங்க. யோ, அவன் பொம்பளைய உரசினதுனாலதான் உள்ள இருக்கான். அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது சார். அவன் வீட்டு மாடியில தான் நான் இருக்கிறேன். எனக்கு தெரியாத அவனை பத்தி. ஓஹோ, அவன் வீட்டு மாடியில குடி இருக்கிறது நீதானா? அவனுக்கு ஐடியா கொடுத்தது நீதானே? கான்ஸ்டபிள், இவனை பிடிச்சு உள்ள போறியா? சார், எதுக்கு சார் போயானா? காப்பாத்த வந்தவன கம்பி என்ன வச்சுட்டியே சுப்ரமணி? அப்படி போலீஸ் கிட்ட நீ என்ன பத்தி என்னதான் சொன்ன? இல்ல, எங்க வீட்டு மாடியில ஒரு ஓனா குடி இருந்துச்சுல, அத நினைச்சு சொன்னேன். நீங்க தானா வந்து மாட்டிட்டீங்க. எங்க வந்தாலு? யாருங்க? அதான் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு, நீங்க யாருங்க? யோ, எங்க அக்கா மகன் சுப்ரமணியும் அவன் ஃப்ரெண்ட் பெத்த பெருமாளையும் உள்ள பிடிச்சு வச்சிருக்கீங்களாமே? அது ஈவ் டீசிங் கேஸ் சார். இது என்னையா ஆனா ஊனான ஈவ் டீசிங்? யோ, என் சுப்ரமணி பொம்பளை பிள்ளை நிக்கிற பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டான்யா. சரி, அதை விடு. நீ கொடுத்தா இப்ப இன்ஸ்பெக்டர் இல்லாதப்ப அவர் சேர்ல உட்காந்துருக்க. உன்னை பிடிச்சி உள்ளதா? சும்மா இருந்தா நம்ம வெளியே விட்டுவாங்க. ஓனா ஓவரா தலையாட்டி நம்ம ரெண்டு பேரையும் பர்மனண்டா உள்ள வைக்கிறது திட்டம் போடுறான். நீ இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா? ஆமாங்க. என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? பட்டது இல்லீங்க. ஏற்காடு எம்எல்ஏ ஏகாம்பரம் நேர்ல பாத்துருக்கியா? பார்த்ததே இல்லீங்க. இப்ப பார், அது நான் தான். சட்டசபையில குறுக்க மறுக்க கேள்வி கேட்டு 4-5 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு பேப்பர்ல பேர் வந்துச்சே, அதுக்கு காரணம் நான் தான். இந்த வர் எதுனாலும் சரி, நான் இன்ஸ்பெக்டர் பேசிக்கிறேன். அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார். பேனா யாருக்கு வேணும்? அதை எடு. என் தங்கச்சி கூட படிச்ச பணக்கார பொண்ணு வந்திருக்கு. அப்பா அதை நல்லா கவர் பண்ண சொன்னாங்க. காட்டுங்க. நீங்க வெறுப்புல இருக்கீங்க. ஆக மொத்தத்துல நம்ம குடும்பத்துல யாரு மூஞ்சியுமே அவன் காட்டலையே மாப்ள. நீங்க முதல்ல சோத்த சாப்பிடுங்க, நான் போய் அவன ஒரு கை பாத்து வந்துறேன். ஹலோ, கிருஷ்ணமணி, நான் ஜீவா பேசுறேன். டி, ஏய் புது பண்ணு, நல்லா இருக்கியா? எங்க நல்லா இருக்குது? அந்த வீடியோ கடக்காரன் குழம்பி விட்டானே. ஏய், என்னாச்சு? அந்த சுப்ரமணிக்கு நீ ஏதாவது 200 300 லஞ்சம் கொடுத்து அடி. சி, போடி. அவர் ரொம்ப நல்ல டைப். அவருக்கு எதுக்கு நான் லஞ்சம் கொடுக்கணும்? இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லு. தம்பி, நம்ம வீட்டு கல்யாணம் 3 நாளைக்கு சும்மா தடபுடலா நடக்க போகுது. அந்த 3 நாளும் நீங்க தான் கவரேஜ் பண்ணணும். அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல, அசத்திரன் நீங்க கிளம்புங்க. பார்த்தீங்களா? ஆமா, நீங்க எடுக்கிற கவரேஜ்ல பொம்மை எல்லாம் கரெக்டா விழும்ல? யார பாத்து என்ன கேள்வி கேட்டீங்க? நான் ஒரு சினிமா டைரக்டர் வீட்டு கல்யாணத்தை கவரேஜ் பண்ணேன். அந்த கவரேஜ் பார்த்த அந்த டைரக்டர் தான் சொந்த தம்பி தான் கேமராமேன். அவனையே தூக்கிட்டு என்ன போடுறேன்னாரு. குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ண கூடாதுன்னு அடுத்த படத்துக்கு நான் கேமரா பண்றேன். இதான் டைம்ங்கிறது. இதை வந்து நம்ம கஸ்டமர் கேளுங்க சார். வாங்க.
டேய் கல்யாண கேசட் எங்கடா இதான் கல்யாண கேசட் டேய் என் பொண்ணோட கல்யாண கேசட் எங்கடா பொண்ணோட கல்யாணத்தை நான் தான கவர் பண்ணேன் அப்ப இதான் கல்யாண கேசட் என்னடா டேய் என் பொண்ணியும் மாப்பிளையும் கவர் பண்ணனும்னு சொன்னா வேற எவ்வளவுயோ கவர் பண்ணி வச்சிருக்கடா ஏங்க நீங்க தானங்க அந்த பொண்ணு பெரிய எடுத்துட்டு பொண்ணு போய் நல்லா கவர் பண்ணு சொன்னீங்க சொன்னோம் அதுக்காக என் வீட்ல வேற யாரையுமே எடுக்க கூடாதுன்னு சொன்னமா டேய் பாவி என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சடா சரியா இருக்கியா நல்ல வேளை டேய் வீடியோ கவரேஜ்னு சொல்லி 4000 ரூபாய் வாங்குனே அந்த பணத்தை இப்ப நீ திருப்பி கொடுக்கல இப்ப திருப்பி வாங்கிட்டு போனா பாரு அந்த மாதிரி உனக்கு எத்தனை கஸ்டமர் உண்டோ அத்தனை பேருக்கு சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் பணத்தை இப்ப திருப்பி கொடுக்கறியா இல்லையா சார் ஏன் சார் அவரை திட்டுறீங்க திட்டாம ஏன் பொண்ணை கவர் பண்ண சொன்னா அவன் ஓ மூஞ்சிலே புடிச்சு வச்சிருக்காமா அதுக்கு ஏன் சார் இப்படி டென்ஷன் ஆவறீங்க உங்களுக்கு பணம் தானே தேவை இன்னங்க வாடா சரி சரி என் கௌரவத்தை குறைச்சிங்க எனக்காக நீங்க எங்க பணம் கொடுத்தீங்க செய்யற வேலையை கரெக்டா செஞ்சா கௌரவம் எங்க பாதிக்கும் நீங்களும் என்ன தப்பா நினைச்சீங்களே ஒன்றரை மணி நேர கேசட்ல உங்க முகத்தையே பதிவு பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னு நீங்க கூட கேக்கலையே சரி இப்ப கேக்குறேன் ஏன் என்ன சொல்றேன் அந்த கல்யாண வீட்லயே அழகா இருந்த ஒரே முகம் யாரோட முகம் தெரியுங்களா உங்களோட முகம் தான் உங்க முகத்தை பார்த்த உடனே என் கேமராவுக்கு மூடு வந்துச்சு அது எந்த பக்கமும் திரும்பாம ஸ்ட்ரைட்டா உங்க மேலே நின்னுச்சு நீங்க சிரிக்கிறதுல இருந்த சிக்னல் கிடைச்சிருச்சுன்னு தெரியுது மணிப்பூரா என்னை மயக்கிறா மயக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா மனம் பறிக்கிறா பறிக்கிறா திரு திரு நீதல் திருகதை எழுதிட துரு துரு இதழ் தொடர்கதை தொடர்ந்திட மணிப்பூரா மணிப்பூரா உன்னை மயக்கிறா மயக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா மனம் பறிக்கிறா பறிக்கிறா காதல் 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 கொண்டாட்டம்
கைப்படாமல் பருவமில்லை கைப்படாமல் உருவமில்லை கோடைக்கானல் குறிஞ்சி பூவே கொஞ்சி வீடு இனி பண்பலை வானொலியும் நம் பாடலை பாடட்டுமே என்ன அர்த்தம் பார்க்க மூட வேண்டாம் வாட்ச்மேன் வந்து பிடிச்சு தள்ளுறதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வாங்க என்ன நந்தியா பேசுது இல்ல மந்தி நானேதான் மாட்டை சுத்தி வர்றதுக்குள்ள மலேசியாவுக்கே போயிட்டு வந்துடுறான் போல இருக்கு உனக்கு தங்கி இருந்தா தெரியாது நினைச்சேன் இங்கிருந்து தெரியாதா ரெண்டு பேரும் இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கும் போது நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்றியே நந்தியா சும்மா இருக்குல்ல அதான் அவன் கல்யாணம் ஆக மாட்டேன் சுப்பிரமணி நீ என்ன பத்தி தப்பா புரிஞ்சிருக்க நானும் கிருஷ்ணவேணி இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தோம் இது மனஸ்தாபத்துல இருந்தோம் இப்போ நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் ஆயிட்டு இருந்தனால நீ நான் இப்படி ஆயிரப் போறமா நோ 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 யால் ஃப்ரெண்ட் எஸ் யால் ஃப்ரெண்ட் ஐயோ டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பறேன் ஒரு சின்ன ஹெல்ப் வர்ற வழியில என் டயர் பஞ்சர் ஆயிருச்சு உங்க கார்ல கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா அண்ணா வாங்க அண்ணாவா சே இதுக்கு நான் நடந்தே போயிருப்பேன் நேத்து வரைக்கும் காலேஜ்ல சார்னு கூப்பிட்டு இருந்த பொண்ணு இப்ப அண்ணாங்குது வரேன் சுப்பிரமணி இதுக்கே வருத்தப்பட்டேன் இப்படி போட்ட ரூட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல் இருக்குதா அப்பனுக்கு இதுக்கு மேல ரூட் போடவே முடியாது இத வந்துடுற ஏய் திரும்பு ஒன்றரை மாசம் ஆகுது நான் உன்னை மிரட்டி இப்பெல்லாம் நீ ரொம்ப நல்ல விளையாயிட்டு போல் தெரியுதா என்ற பொண்ணை பாக்குறது இல்ல லுக்குடுறது இல்ல பேசுறது இல்ல ஆம்பளை பிள்ளைனா இப்படித்தான் அட கொடுக்குமா இருக்கோம் இதையே ஃபாலோ பண்ணு என்ன பெரிய மனுஷன் பேசி காட்டுனா கட்டுப்பட்டு போயிட்டு பாத்தியா நீ கண்ணாடி போட்டு என்னத்தம் பாக்குற வேற எங்க பாக்குறியா உன்ன மாதிரி மூஞ்சிலாம் நேரடியா பார்த்தா பயந்து வந்து கண்ணாடி போட்டுருக்க நீ போயா இதுக்கு மேல பெரிய கண்ணாடி போட்டுக்க என்ன வர்ற என்ன அந்த பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடியே அதை நான் லுக்குறேன் டச் பண்ண சொல்லிட்டு இருந்தான் இப்ப நான் லிப்ட் லிப்ட் ரேஞ்சுக்கு போயிட்டு வரேன் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லைங்களா நானும் மங்கம்மாவும் குளிக்கிறதுக்குமே கட்டின கோலம் அவளும் குளிச்சது இல்ல என்னையும் குளிக்க விட்டது இல்ல என்ன விஷயம் சொல்லு குன்றத்தூர் பக்கத்துல செண்ட் கிரவுண்ட்ல இடம் சிப்பா விலைக்கு வந்திருக்கு அக்கா பேருக்கு வாங்க சொல்லுச்சு ஒன்லி 3 லேக்ஸ் தான் ஏண்டா ரெண்டு கிரவுண்டு பிளாட்டு 3 லேக்ஸ் உங்களுக்கெல்லாம் 3 லட்சங்கிறது அவ்வளவு சர்வ சாதாரணமா போயிடுச்சு என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ எங்க அக்கால தொடர்றதுக்கு முடி இதெல்லாம் நீ வச்சிருக்கணும் அட பாவி ஒரே ஒரு நாள் 5 நிமிஷம் சின்னதா ஒரு வர கேந்தி வந்தது அதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா ஆசை கம கமங்குது பார்வையிலே பாதி போத ஏறிடுச்சு அப்புறம் இதுக்கு இந்த கரக ஆமா உன் பேர் என்ன மீனம்மா மனோ குணம் காரம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு என்ன சாப்பாடு மங்கம்மாவும் இருக்கிறாள நீ தங்கம்மா அப்புறம் மீனம்மா நான் போயிட்டு வரட்டுமா சிவராமகிருஷ்ணன் வருவாரு பேசிட்டு போங்க யார் அது சிவராமகிருஷ்ணன் நான் தான் மாமோய் அட சிவராமகிருஷ்ணன் நீதானா ஏய் செட்டிநாடு சாப்பாடு சூப்பர்ரா கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆமா பில் எவ்வளவு மாசம் 5000 ரூபாய் இது மாசம் மாசம் 5000 ரூபாயா அப்பப்ப வருவேன் ஒரு 1000 2000 டிப்ஸ் மட்டும் கொடுத்தா ஓ அது வேற தனியா டேய்
ஓச்சுக்காதீங்க அங்கிள். என்னது அங்கிளா? டேய் என்னடா பேசுறீங்க? ஒண்ணுமே புரியல. மாம்ஸ் இவ என் கூட பிறந்தவ. இத்தனை நாள் கல்யாண ஆகாம இருந்தா. இப்பதான் நீங்க நம்மள ஒண்ணுக்கு ஒண்ணாயிட்டோம்ல. அப்புறம் ஃபேமிலிக்கு ஏதாவது நீங்க செஞ்சதா ஆகணும். செட் அப் சிவராமகிருஷ்ணா என்ன பிளாக்மெயில் பண்றியா? டேய் உங்க அக்கா என்ன என்னடா பண்ணிட்டா? வந்த சாப்பிட்ட படு தூங்கிட்ட. தெரியாம தான் கேக்குறேன். உங்க அக்கா கூட நான் இருந்ததுக்கு என்னடா சாட்சி? கழுத்துல தொங்குதே தெரியல. இதற்கு பெயர் தான் கேமரா. இதுல நீங்க பண்ண சமாச்சாரத்தை எல்லாம் நான் போட்டோ பிடிச்சு வச்சிருக்கேன். இத மட்டும் டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டேன்னு வெச்சுக்கங்க. உங்க லைஃபே ஃபேட் அவுட் ஆயிடும். அங்கிள் இந்த கனவுல அப்புறம் கண்டுக்கலாம். இப்போ இந்த ஃபிளாட் மேட்டர் ஓகேவா இல்லையா? முடியாது. என்ன பண்ணுவ நீ? ஒண்ணு பண்ண மாட்டேன். ஷாப்பிங் போயிருக்கிற ஒன்றரை பொண்டாட்டி கிட்ட. யாருகிட்ட? ஒன்றரை பொண்டாட்டி கிட்ட போட்டு கொடுத்துருவேன். இதே கண்ணு நீ வேக்கிற பணத்தை எல்லாம் ஒரு வாரத்துல கொடுத்துறேன்டா அப்படி எல்லாம் சொல்லிடாதரா. கேட்டுக்கிறேன். ஐயோ என்ன பொண்ணு பேசாம தண்ணியில போய் மீன்கடா. அப்படியே தண்ணிக்குள்ள போய் கொல்லான்னு பாக்குறியா? நாங்க ரொம்ப விவரம் என்ன? ஐயோ இந்த நேரம் பார்த்தேன் பொண்ணு வேற வர்றாளே. ஐயோ வா வா கண்ணு வா வா. டாடி மம்மி வந்தா நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லுங்க. எனக்காக கொஞ்சம் வேண்டிட்டு வாமா. நான் தான் சிக்கல் இருக்கு. உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். நான் சுண்டலாயிட்டு இருக்கறேன். நல்ல வேளை போயிட்டா. ஆஹா அங்கிள் யார் இவள்? இவதான்ற மூணாவது பொண்ணு. அப்ப எனக்கு இந்த ஃபிளாட்டே வேண்டாம். நான் ஃபிளாட். ஐயோ ஐயோ. அம்மா இப்ப எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? பயப்படாத. நம்ம கல்யாணத்தை பத்தி பேசறதுக்கு தான். உங்க மேரேஜ் பத்தி பேசுறதுக்கு என்ன எதுக்காக காலேஜ் கட் அடிச்சு வர சொன்னீங்க? அதுவும் இல்லாம மல்லாக்க போட்டு பேசுறீங்க. மேல பார்த்தா கண்ணு கூசுது. நீ வசதியா கூலிங் கிளாஸ் போடுங்கப்பா. நீ போட்டா கண்ணு தெரியாத மாதிரி இருக்கடா வெண்ணே. நீங்க நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும்னா வீட்ல இருக்கிற பெரியவங்க தானே பேசணும். எங்க அம்மா கிட்ட போய் நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணி போறேன்னு சொன்னா எங்க அம்மா அப்படியே பத்திரகாளி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த காதல் கத்திரிக்காய் பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் நீ போட்டுக்க ட்ரெஸ் இருக்க, இத பார்த்தாங்க உன்னை வீட்டு வாசலே சேர்க்க மாட்டாங்க. அப்ப ட்ரெஸ் மாத்துவோம். ட்ரெஸ் மாத்தற மட்டும் பத்தாது, எங்க அம்மா அவரோட மனசையே மாத்தணும். இதெல்லாம் வம்பா இருக்கு. லவ் பண்றதை விட இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. லவ் பண்றதுக்கு நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க? நான் தான் லொங்கு லொங்குன்னு மாங்கு மாங்குன்னு உன் பின்னாடி சுத்தினேன். எங்க அம்மா மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த பாரு, இந்த பொண்ணு என்ன லவ் பண்றது எங்க அம்மாவுக்கு தெரியவே கூடாது. அதே நேரத்துல இந்த பொண்ணு தான் நீ கட்டிக்கணும்னு எங்க அம்மா வாயால சொல்ல வைக்கணும். அது எப்படிங்க? அது எப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு எட்டு முளை புடவைய விறுவிறுன்னு உடம்புல கட்டிக்கிட்டு ஹோம்லியா இவங்க மதர் மார்க்கெட்டுக்கு போகும்போது துரு துருன்னு ஃபாலோ பண்றீங்க. சுப்பிரமணி இதுக்கு மேல நீ இந்த இடத்துல இருந்தேன்னா மதர் சென்னு வண்டி அடிபடும். தயவுன்னு பேரு சொல்ல வேண்டியதை கிருஷ்ணவேணிட்ட சொல்லிடுறேன். சரி மேடம்கிட்ட சொல்லிடுறேன். நாளைக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நீயே பாரு. யா மேடம் உங்க காதை ஒரு ஒன் மினிட் கொடுங்க. அம்மா வயசானவங்க நீங்க நின்னுட்டு வரீங்க, உட்காருங்க. பரவாயில்ல மணி உட்காரு. பார்த்தா எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க. நீங்க நிக்கும் போது என்ன உட்காரலாமா? நீங்க உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்கம்மா. பரவாயில்ல இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு. ஏமா இறங்கணும் இல்லம்மா? வரேன். கடவுளே நீ வருங்கால அத்தை நான் தள்ளிவிட போறேன். அடி பலமா படாம பாத்துக்க. என்னம்மா அடிமடியில ஆஸ்பத்திரியை வச்சிருக்க? இது ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி. எங்க ஃபேமிலி பழக்கம் எல்லாரும் இடுப்புல வச்சிருப்போம். நல்ல ஃபேமிலி நல்ல பழக்கம். எந்த ஊரு? பக்கத்துல இடையகோட்டை. இடையகோட்டையா? சரி சரி நீ கிளம்பு, உங்க அப்பா அம்மா தேடுவாங்க. ஐயோ
பெத்தா அத்தை மாதிரி இருக்கீங்க. பெத்தா அத்தையா? பெத்தா அம்மா மாதிரி இருக்கீங்க. உங்களை இப்படி இந்த நிலமையில விட்டுட்டு நான் எப்படி போவேன்? உங்களை வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு அப்புறமே நான் போறேன். ஐயோ இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு. சரி வா. பாத்து. கிருஷ்ணவேணி என்னங்கம்மா என்ன டைப் பண்ணிட்டு இருக்கே உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேம்மா மா சினிமா தலையில காயா வந்து கேக்கல வந்தியா இதுக்கு தான உன்ன எந்த வேலை செய்யக்கூடாது சொல்ற அட ஒண்ணு இல்லப்பா நான் பஸ்ல வரும்போது அந்த படுபாவி என்ன கீழ தள்ளி விட்டுட்டான் தள்ளி விட்டாங்கன்னா மலையில இருந்த உங்க அம்மா கீழ தள்ளிட்டாங்க பஸ் படிக்கட்டுல இருந்து முள்ளமா கீழ தள்ளி இருப்பாங்க இல்லீங்களாம்மா அது எப்படி பக்கத்துல இருந்து நேர்ல பார்த்தவ மாதிரி சொல்ற எனக்கு என்னமோ தள்ளி விட்டுவனே சொல்ற மாதிரி இருக்கு இதே ஒரு யூகம்தான்ப்பா அடி லேசா பட்டிருக்குல்ல ஏமா நான் போய் டாக்டர் கிட்ட வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா எல்லாம் சரியாயிடுச்சு நல்ல வேளையா மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வந்தா இல்லனா நான் அங்கேயே மயக்கமா கிடந்திருப்பேன் நீ போய் மூஞ்சி எல்லாம் கழுவிக்கிட்டு Dress மாத்திட்டு வா போ இன்னங்கமா காபி ஜூட போதுமான பாருங்க ஜூடா நீ என்ன மதரக்கார பொண்ணா ஆமாங்கம்மா அதான் பேச்சலயே தெரியுது ஜீனி போதுமான பாருங்கம்மா எல்லாம் போதும் கண்ணு வா இப்படி உட்காரு அட 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 இவ்ளோ நல்ல பொண்ணா இருக்கியே இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு என் மகன் இவரா இவருக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லீங்களே இந்த கருவாய் நான் என் மகன் உள்ள போனானே அவன்தான் என் மகன் உள்ள போனாரா? எப்பங்கமா உள்ள போனாரு? என்னடி இப்படி கேக்குற? நீ காப்பி எடுத்து வரும்போது எதுதாப்புல போனானே? நீ பார்க்கல? போனாருங்களமா? நான் பார்க்கலங்கமா. பார்க்கலையா? பயசு பொண்ணு, எதிரல வந்த ஆம்பள புள்ளையே பார்க்கலங்கற. இவ்வளவு வெகுளியா வர்பாங்க? இருங்கமா, கீழே விழுந்திருக்கீங்க, கால் வலிக்கும். நான் அயோடிக் தட்டிட்டு வரேன். அட அட அட, பாத்தியாடா? எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா குடும்ப பொண்ணா பார்க்க லட்சணமா இருக்கல்ல ஆமா ஏமா உடனே தள்ளி அடிபட்டுக்கல அப்புறம் காபி எல்லாம் போடுறேன் ஏன் சொன்ன கடையில் போய் அடிக்கணும் மேடம் நான் காபி போடலப்பா யார் போடுது அந்த பொண்ணு தான் போட்டுச்சு பொண்ணா இந்த வீட்ல பொண்ணா யாருமா டேய் யார் அது இது என்னது யாரு யாரு யாருமா அந்த பொண்ணு என்னப்பா எது தாப்புல ஒரு பொண்ணு போச்சே நீ பார்க்கல எது தாப்புல ஒரு பொண்ணு போச்சா அது என்னமா தெரியலமா என் கண்ணுக்கு மட்டும் பொண்ணுங்க அகப்படவே மாட்டேங்குது என்ன இப்படி சொல்ற நீ துணி மாத்திட்டு வரும்போது தான் போச்சு எப்படி பாக்கறேங்கற என்ன மாது நான் துணி மாத்தும் போது என்ன தான பாக்க முடியும் ஒரு பொண்ணு போறத நான் எப்படி பார்க்க முடியும் அடடா ராசா பாத்தியாடா பக்கத்துல வந்த பொண்ண கூட என் பையன் பார்க்கல 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 சுகர் எப்படியோ இப்பதான் என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு இடம் பிடிச்சாச்சு இடம் பிடிச்சாச்சு வர மேல இருக்கு போய் மாதிரி வளைக்கு பா நல்லா நெருங்கி உட்காருமா கீழ விழுந்து போற அப்பா பத்திரமா கொண்டு வீட்டு வந்து வா பாத்துக்கமா ஏய் இருக்க கை போடு எந்த எடுபட்ட பயலாவது என் வீட்டு வாசப்படிய மிதிக்கணும் நினைச்சா வழக்கமாறு பிஞ்சு போகும் ஹலோ ஹலோ மங்காத்தாளுங்களா மங்கம்மாவுங்களா பேசுறது மிஸ்டர் முதல்ல அந்த போன்ல போட்டிருக்கிற துணி எடுத்துட்டு பேசு ஊருக்குள்ளாங்க அதுல மூணாவது பொண்ணு கிருஷ்ணவேணி தான் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து மான மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்த போறதா புலம்பிட்டு இருக்கிறீங்களாமே இப்ப அந்த கிருஷ்ணவேணி உங்க நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டுருச்சு இப்ப உங்க பொண்ணு அந்த வீடியோ கடைக்காரனும் டூயிட் பாடி
கிஸ் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஓ மானவ மரியாதை ஊரே பாத்து சிரிப்பா சிரிக்கிறதுக்குள்ள முடிஞ்சா காப்பாத்திக்கோ. நீ யாரியா? தீவல பெரி பாண்டி. டேக்கெட். நான் சொன்னபடி தான் நீ நடக்கணும். சின்னசாமி, மா இவள காலேஜ்ல விட்டுட்டு வா. சரிங்க மா. பாப்பா அம்மா சொன்னத மறக்க கூடாது. இப்ப மணி 9, காலேஜுக்குள்ள போற. கரெக்ட்டா 4 மணிக்கு தான் வெளிய வரணும். இதுக்கு நடுவுல நீ குடிக்கிறதுக்கு காபி, டீ, போன்விட்டா, ஆர்லிக், ஓவல் எதுவா இருந்தாலும் டிக்குக்குள்ள இருக்குது. நீ இந்த செல்லல கூப்பிட்டீனா போதும். நான் தள்ளுன வந்து ஜில்லுன்னு கொடுத்துருவேன். சரி சின்னசாமி, நான் அப்படியே நடந்துக்கறேன். நீ இங்கே இரு. நான் ஒருடி அங்க இங்க நகர மாட்டேன். நீ போயிடு வா சின்ன பாப்பா. உள்ள தின்னாத. உள்ள தின்ற உன்ன லவ் பண்ண என்ன தப்பு பண்ணிருப்பங்க? அம்மா கிட்ட சொல்லி வை. இல்ல வளைக்கு வளைக்குதான் அம்பு வேகமா போ. அது அம்மாக்கு தெரியல. உன்னை ரொம்ப வளைக்கறாங்க. நான் அம்பு அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். வம்பு. ஏன் சின்னச்சாமி, நம்ம சின்னம்மா காலேஜுக்குள்ள போனாங்களே, நமக்கு தெரியாம பின்னாடி ஏணி போட்டு ஏறி எஸ்கேப் ஆயிருந்தாங்கனா? ஏடா என்ன என்ன இழுச்ச வாய நினைச்சியா? இப்ப பிடிக்கிறேன் பா. யார் வீட்ல இருந்து? என் வீட்ல இருந்து. அம்மா வந்தா என் கூட, உங்க அப்பா வந்தா நீயே பேசு. ஹலோ. ஓ சின்ன பாப்பா. நீ கிளாஸ் ரூம்ல பெஞ்ச் மேல தான் உட்கார்ந்துட்டு இருக்கற? ஆமா சின்னசாமி, நான் கிளாஸ் ரூம்ல தான் உட்கார்ந்திருக்கேன். வாத்தியார் ஒழுங்கா பாடம் நடத்துறாரா? கணக்கு வாத்தியாராச்சே, ரொம்ப நல்லா கணக்கு பண்றாரு. என்னது, கணக்கு பண்றாரா? இல்ல இல்ல, கணக்கு பாடம் நல்லா நடத்துறாருன்னு சொன்னேன். என்ன சொல்லுங்கள், கிள்றாரா? வாத்தியார் அடிப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கிள்றாரா? கிள்ற மாதிரி ஏன் நடந்துக்கிறான் இது? ஆமா, வாத்தியார் ஒழுங்கா பாடம் சொல்லி தராருல்ல? நல்லா புரியுற மாதிரி சொல்லி தராரு. நல்ல வாத்தியார் போடுறது. இப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே. பிடிச்ச பாத்தியா? யாரு கிட்ட? யாரு கிட்ட? ஹலோ, மணிமேகலை ஸ்பீக்கிங். ஹலோ, நான் கிருஷ்ணவேணியோட மதர் மங்கம்மா பேசுறேன். ஓ, குட் மார்னிங் மேடம். என் பொண்ணு கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். அவளை கூப்பிடுறீங்களா? கிருஷ்ணவேணி கொஞ்ச நாளாவே காலேஜுக்கு சரியா வரதில்லை. இன்னைக்கு கூட ஆப்சன்ட் தான். ஏண்டி, உன்னை காலேஜுக்கு படிக்க அமிச்சா? கேவலம் ஒரு வீடியோ கடைக்காரன் கூட ஊர சுத்துறியா? இனிமே நீ காலேஜுக்கு போவேணா. போடி உள்ள, போடி. ஏண்டா, உன்னை காவல் கம்சா? அவங்க ரெண்டு பேரும் காதல் பண்றது காவல் காத்துட்டு இருந்தியா? நீங்க சொன்ன மாதிரி காலேஜுக்கு முன்ன காவல் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க பொண்ணு செவரேறி போய் காதலிக்கும் எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு ஒண்ணும் தெரிய வேணாம், போய் சமையல் பண்ணு. என்னம்மா விஷயம் சொல்லுங்க. வெத்தல பாக்கட மாதிரி வீடியோ கடை ஒண்ணு வச்சுக்கிட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் அலையிற நாய் என் பொண்ண காதலிக்கிறானா? இந்த மங்கம்மாவை பத்தி அவனுக்கு தெரியாது. நீங்க தெரிய வைக்கணும். ஒண்ணு, என் பொண்ண பாக்குறதுக்கு அவனுக்கு கண் இருக்க கூடாது, இல்ல சாப்பிடுறதுக்கு கை இருக்க கூடாது, இல்ல நடக்கிறதுக்கு கால் இருக்க கூடாது. இதுல ஏதாவது ஒண்ண க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆனா உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. ஏன்னா ஊனமானவ உயிரோட இருந்தாதான் மங்கம்மா பொண்ண காதலிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது உணர்வான். சின்னசாமி. ஆமா. Thank you.
நடத்திருக்கோம். நீங்க என்ன சொல்லணுமோ அதை என்கிட்ட சொல்லுங்க, அது அப்படியே அவங்க கிட்ட சொல்லிடுறேன். என் பொண்ணு 3 மாசத்துக்கு காலேஜுக்கு வரமாட்டா, எக்ஸாம் டைத்துல தான் வருவா. நான் வந்து டாக்டர் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். அது வரைக்கும் அவளுக்கு வீட்டுல பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல லெக்சரரா அனுப்ப முடியுமா? நானே வந்துடுறேன். இது நானேன்னா நானே நின்று செலக்ட் பண்ணி நல்ல ஒழுக்கமான கண்ணியமான ஒரு ஆசிரியரை உங்களுக்காக தேர்வு பண்ணி அனுப்பிச்சு வச்சிடுறேன். ஓ, தேங்க்யூ சார். ஆறி போன இட்லிக்கு ஒரு ஆட்கேரியர். இந்த வீட்டுல எல்லாம் சரியா தான் இருக்கு, வயசுதான் ஏறிக்கிட்டே போகுது. வயசாகிறத பத்தி நீ ஏமா கவலைப்படுறேன்? டேய், நான் என் வயசை பத்தியா சொல்றேன்? உனக்கு தான்டா கழுதிக்கு ஆகுற மாதிரி வயசாகுது. ஏன்பா, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? எந்த பொண்ணுமா? அவதாப்பா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பண்ணாள கிருஷ்ணவேணி. அந்த பொண்ணு பேரு கிருஷ்ணவேணியா? எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குமா. ஆனா உனக்கு ரொம்ப ஞாபகம் சத்தியமா? அவளை எப்படிப்பா மறக்க முடியும்? ஏமா, நான் தான் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லங்கறேன். பார்க்கவே இல்லையா? ஏப்பா, அன்னைக்கு அவளை கொண்டு போய் ஸ்கூட்டர்ல இறக்கி விட சொன்னேனே, அப்ப கூட நீ அவளை பார்க்கலையா? ஏமா, நான் தான் ஸ்கூட்டர் ஓட்டுறேன், அந்த பொண்ணு பின்னாடி இருக்குது. நான் பின்னாடி திரும்ப பார்த்தா யாரும் அடிக்க மாட்டேன். அதுவும் இல்லாம நம்ம வீட்லயே அந்த பொண்ணை பார்க்காத, அந்த வீட்டுல போய் பார்த்தா என்ன பெண்டு எடுத்துறாங்க தெரியாது எனக்கு. ஐயோ புள்ள, என்ன இப்படி இல்ல இருக்கணும்? அப்படியா?
மா எனக்கு பேஜர்ல மெசேஜ் வந்திருக்கு நான் அவசரமா வெளிய கிளம்பறேன் என்ன பிரமணி இங்க பாரு உங்க அம்மா சொன்ன மாதிரி அவ்வளவு ஈஸியா அங்க போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ண முடியாது யோ ஏன் வாயில வெடி குண்டு வாளையற என்ன நல்ல வார்த்தை தான் பேசு எப்படியா நல்ல வார்த்தை பேசுறது உங்க ரெண்டு பேருடைய லவ் மேட்டர் அவங்க ஆத்தாளுக்கு தெரிஞ்சு போய் இப்ப கிருஷ்ணவேணியை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டான் ஓ அப்படியா பூட்டு தான போட்டுருக்கான் நம்ம கிட்ட இல்ல சாவியா பாத்துக்கோ உன் சாவி பூட்டு மேட்டர் எல்லாம் மங்கம்மா கிட்ட நடக்காது அவ ஸ்ட்ராங்கான கை அவ கை ஸ்ட்ராங்கா நமக்கு என்ன பயம் நம்மள பாக்கிங்க போடுமா முறை பிரகாரம் எங்க அம்மா கூட்டி போய் முறைப்படி முறைப்படி தான கேட்க போறோம் அந்த ராட்சசியை பத்தி உனக்கு தெரியாது சுப்பிரமணி அவ காருக்கு ஒரு நாளைக்கு போடுற பெட்ரோல் செலவு நீ ஒரு மாசம் ஃபுல்லா சம்பாதிக்கிறேன்னு சொல்ற அவ சொல்றாளா அவ சொல்ற மாதிரி நீ சொல்றியா இல்ல அவ சொன்னாலும் சொல்லுவான்னு சொல்றேன் நானு நீ ஏன் மூட விட்டாகற மூட பண்ணையா அதுக்கு தான் சூப்பர் ஐடியா வச்சிருக்க சுப்பிரமணி முதல்ல ஐடியாவ சொல்றா வெண்ண என்னது திடீர்னு மரியாதை இறங்குது அது சரி சிப்பா வெத்தல டப்பா அது ஒண்ணு தான் இல்ல கிட்டத்தட்ட அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு மேலயும் மரியாதை எதிர்பார்க்க கூடாது இங்க பாரு கிருஷ்ணவேணிய காலேஜுக்கு எக்ஸாம் டைத்துல மட்டும் தான் அனுப்பணும் அது வரைக்கும் காலேஜ் பாடத்தை வீட்லயே சொல்லி கொடுக்கணும் அதுக்கு ஒரு நல்ல வாத்தியார் வேணும்னு சொல்றா ஆஹா என்ன வாத்தியாரா உள்ள நுழை சொல்லிய நீ போனா விஷயம் தெரிஞ்சிரும் பிரச்சனை பெருசாயிரும் நான் ரியல் வாத்தியார் நான் போய் உங்க ரெண்டு பேருக்கு இடையில கனெக்ஷனை கொடுக்கறேன் ஓஹோ எனக்கு இப்பதான் புரியுது நீ ஏன் வாயில வெடிகுண்டு கவிக்கிட்டு என் பின்னாடியே திரியறேன்னு கிருஷ்ணவேணி உன்னை கேவலப்படுத்தினாங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு எங்க ரெண்டு மனசையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்றியா என்ன பத்தி தப்பா பேசிட்டியா சுப்பிரமணி நான் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிட்டு தெரியுமா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பிரிட்ஜ் போட்டது யார் ஒரு இன்ஜினியரா இருக்கும் ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் மாதிரி நானே உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பாலத்தை போட்டு கனெக்ஷனை கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பார்க்கலாம் பேசலாம் லவ்வலாம் தாங்கலாம் இது இந்த கனையாளி கொஞ்சம் கூட என்ன காதலுக்கு தூதா இல்ல அடமானம் வச்சு ஆட்டோ செலவுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் என்ன சாமியார்கள் நடு வீட்டுல வந்து பிச்சை எடுக்கிறீங்க நான் தர்மம் கேட்க வரல உங்க வீட்டு பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கிற வாத்தியார் வாத்தியாரா இந்த மூஞ்சி எங்க தப்பான இடத்துல பார்த்த மாதிரி தெரியுது எங்கும் பார்க்கலாம் டியூட்டோரியல் ஓரங்களிலோ கல்லூரி சாலைகளிலோ பார்த்திருக்கலாம் அடியேன் சுப்பிரமணிய சுவாமி தூது அனுப்பிய டியூஷன் வாத்தியார் ஓ அந்த சாமி அனுப்பிச்ச சாமியா நீங்க கப்புன்னு உள்ள வாங்க சாமியே வாங்க நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களா நம்ம கிருஷ்ணவேணிக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கிறதுக்கு நான் தான் வர சொல்லிருக்கேன் ஆமா சுப்பிரமணிய சுவாமி சொன்னீங்களே அது யாரு அது வந்து எங்க பிரின்சிபால் மணிமேகலையுடைய வைஃப் இதுல ஹஸ்பண்ட் அத்தை நீங்க யாரா இருந்தாலும் நம்பிடுறீங்க எனக்கு என்னமோ போலீசாமியார் மாதிரி தெரியுது நம்பாருங்க பலகா எனக்கு திருமணமே வேண்டாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் கட்டை பிரம்மச்சாரி நான் எனவே செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு விரதம் இருப்பேன் என்னை வீணாக சந்தேகப்பட வேண்டாம் பேபி மாப்பிள்ள இப்படிப்பட்ட மகான் தான் நம்ம கிருஷ்ணவேணிக்கு சரியான வாத்தியார் சுவாமி எங்க மாப்பிள்ள அடிக்கடி ஏதாவது உளறுவாரு கண்டுக்காதீங்க இன்னைக்கு நல்ல நாள் என் பொண்ணு மாடியில தான் இருக்கா நீங்க போய் உங்க வேலைய ஆரம்பிக்கலாம் ஜெய் தில் சே கொஞ்சம் இல்ல இதென்ன வீடியோ கேசட் இது வந்து இது மாவாட்றது எப்படிங்கறத பத்தி இது இல்ல இல்ல இது வந்து கம்பராமாயணத்தை ரெக்கார்ட் பண்ணி வந்திருக்கேன் அத டெக்ல போட்டு பாப்பாவுக்கு டீச் பண்ணப் போறேன் நான் படிக்கும் போது கட்டபொம்மன் தானே படத்துல வந்தாரு இப்ப புதுசா வீடியோ கோச்சிங் சேர்த்திருக்கேன் ஐயா வாங்க வாங்க இன்னொரு ஆட்டம் போடலாம் கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணி ஹலோ சார் நீங்களா ஆமா இங்க எப்படி உங்க அம்மாவுடைய பெர்மிஷனோட தான் வீட்டுக்குள்ள டியூஷன் வாத்தியரா வந்திருக்கேன் இனிமேல நீ எப்பவும் போற சுப்பிரமணி கூட பேசலாம் மீட் பண்ணலாம் ஆனா நேர்ல இல்ல டிவில எல்லா விஷயமும் இந்த கேசட்ல இருக்கு வாவ் தேங்க் யூ சார் அம்மா உன் லவ்வர பிரிஞ்சு நாலு நாள் ஆச்சு நீ ஏதோ சோகமா இருப்பேன்னு பார்த்தா ஜாலியா இருக்க வாங்க சார் நம்பிக்கை இல்லாதவங்க தான் வீட்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க எனக்கு என் சுப்பிரமணி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா உங்களை ஹனுமான் மாதிரி தூதமிச்சிருக்காரு என்னது அவனும் ஆஞ்சநேயருங்கிறான் நீயும் ஆஞ்சநேயருங்கிற விட்டா நிக்க வச்சு வெண்ண கப்ப சத்திரிங்க போல இருக்கு அது சரி வந்த அன்னைக்கே நான் ஒரு டியூஷன் ஆரம்பிச்சு டென்ஷன் ஆக விரும்பல நீ நேர உள்ள போய் டெக்க போட்டு லவ் ஸ்டார்ட் பண்ணு நான் வந்துறேன் இது வர்ற வழியில அரப்பாவாடையோட முக்கா மென்டல வீங்கின ஆரலிக் பாட்டில் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தனே அது யாரு ஐயோ சார் அது அக்கா ஹம்சவேணி அது பாடத்துல ஒரு டவுட் கேட்டுச்சு அதை இப்பவே போய் கிளியர் பண்ணிட்டு வந்துறேன் கிருஷ்ணவேணி உன்னை ரூமுக்குள்ள வச்சு தாப்பால் போட்டா நான் உங்ககிட்ட நெருங்கவே முடியாதுன்னு உங்க அம்மா தப்பு கணக்கு போட்டாங்க ஆனா தாப்பாளி துறக்காம நான் பெட்ரூம் குள்ள வந்துட்டேன் பாத்தியா அதான் நானு
இன்னொரு விஷயம் தெரியுமா, உன்னை நானே வேணான்னு சொன்னாலும் எங்க அம்மா என்ன விடமாட்டாங்க. மருமகளே மருமகளேன்னு ஒரே புலம்பல். தூக்கமில்லை
தினமும் கனவில் தொல்லை உள்ளம் காணவில்லை கண்ணில் காதல் தொல்லை நல்ல வேளை வீட்ல யாருமே இல்ல. எப்பாடுபட்டாவது அந்த வெகுளி பொண்ண பிக்க பண்ணிர வேண்டியதுதான். உலகம் பிறந்தது எனக்காகே உருண்டை பொண்ணும் எனக்காகே ஹோல்சேலாயிருந்தாலும் மூல குறைச்சலா இருந்தா கூட ஆளை பார்த்தா பால் கோவால போட்ட குளுக்கட்ட மாதிரி தான் இருக்கு. ஜெய் பத்த பெருமாள் அர்ஜென்ட்டுக்கு பாவம் இல்ல விளையாடு. ஆம்ஸ் உங்க மம்மி பார்த்தா என்ன திட்ட மாட்டாங்க? எங்க அம்மா பார்த்தா கொன்னுடுவாங்க. எங்க அப்பா பார்த்தா பெரம்பால பின்னிடுவாங்க. அதனால நாம ரெண்டு பேரும் மொட்டை மடியில போய் விளையாடலாம். வாடா வாடா வா. இது ஒண்ணுதான் கொஞ்சம் இடிக்குது. சரி மொட்டை மாடிக்கு கூட்டி போய் பேசப்படாம வாய அடைச்சிருவோம். ஒரு முக்கியமான விஷயம், அந்த கேசட் கடைக்காரர் இருக்கா பாரு சுப்பிரமணி. சுப்பிரமணியா? ஐயோ வெக்கத்து பாரு. அவரை உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது காரண கர்த்தாவே நான் தான். அது மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி மிரட்டினானே சீவலபெரி பாண்டி, அது கூட நான் தான். இதே மிஸ் தான். எப்படி என்னடி, நீங்களே ஆரம்பிச்சு வச்சுட்டு நீங்களே கெடுத்துட்டீங்களே. உங்களால தானே நான் இப்படி ஜெயில நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்க. என்ன பெரிய ஜெயில, 20 வருஷமா இதே ஜெயில தான் இருக்க உங்க அம்மா கூட. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம லவ் ஆரம்பிச்சது எங்க அப்பா தான். எங்க அம்மாக்கு போன் பண்ணி நம்ம லவ் கெடுத்ததும் எங்க அப்பா தான். ஆமா, இந்த ஒன்றரை ஊருக்காரன் எதுக்கு இதெல்லாம் பண்ணா? அதான் ஏன்னு தெரியல. கொஞ்சம் எங்க அப்பா கிட்ட என்னன்னு கேளு, அவர் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. நீ தனியா கூட்டிட்டு போய் என்னன்னு விசாரிச்சா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு உன்கிட்ட சொன்னாலும் சொல்லுவாரு. ஓபனா சந்திக்கிறேன். ஆனா நான் எப்படி சந்திக்க போறேங்கிறது தான் சஸ்பென்ஸ். ஏய் பாவடா பண்ணே, நீ உலந்துறடா. ஏய் நில்லுடா. எதுக்கு ரெண்டு பேர் என்ன துரத்திட்டு வரானுங்க? இது அவனுக்கிட்டே கேட்டிருக்கல, இருந்தாலும் கையில கட்ட வச்சிருக்கான்னு போட்டு. ஐயோ ஐயோ, ரெண்டு பேருமே கூப்பிடுங்க. ஆறு பக்கம்டா வர்றது? ஒன்றரை பக்கமா? உன்னை பார்த்தாதான் ரொம்ப பயமா இருக்குது. யாருடா நீங்க? அட நம்ம சுப்பிரமணி. சுப்பிரமணி, ரெண்டு பேரு என்ன துரத்திட்டு வந்தாங்க, நான் இங்க ஒளியிலான்னு வந்தனா நீ வேஷம் கட்டிட்டு வந்து நிக்கிற. அவன் என்ன வேஷம் இது? ரெண்டு பேர்த்து துரத்த சொன்னதே நான் தான். என்னது, நீயா? எதுக்கு துரத்த வச்ச? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? ஏ நீ பெற்ற அப்பனா இருந்தோம், உன் பொண்ண டாவடிக்கிறதுக்கு ஐடியா குடுச்சி, அத கூட ஒத்துக்கலாம். உலகத்துல எந்த அப்பனுமே செய்யாத ஒரு வேலை. ரொம்ப தேங்க்ஸ்ரா பட்ட. எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நீயே காரணமா இருந்து உன் பொண்டாட்டி கிட்ட போட்டு கொடுத்து எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சுக்க, இது என்ன நியாயம்? அப்ப நியாயம் இல்லைங்கிற சுப்பிரமணியா? உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. உன் பொண்ணு என்ன விட்டு பிரிஞ்சதுல இருந்து சட்டையை மாட்டினாலும் அவதான் தெரியுதா, சட்டையை கழுத்தினாலும் அவதான் தெரியுதா. இதனால பல நாள் நான் லுங்கியோட அலைஞ்சிட்டு இருக்கேன். இவளையே வீடியோ கடையை திறந்தாலும் அவதான் தெரியுதா, வீடியோ கடையை மூணு நாள் அவதான் தெரியுதா. அதனால நான் கடைக்குள்ள மூடிக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஓ ஏன் அப்படி டபுள் கே மாறுறேன்? இதுல ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்குது, அதை இப்ப சுருக்கமா சொல்லு. சுப்பிரமணி நல்லா கவனமா கேட்டுக்கோ, நான் வந்து உன்னோட மாமன். இது மாமனா? இத பாருப்பா, நாலு பேருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நடு கப்பல்ல உட்காந்து சொல்றேன். உங்க அம்மா கூட பிறந்த தம்பி தான் நானு, உன் தாய் மாமாப்பா. டைட்டானிக் கப்பல் உட்காந்து இப்படி கொண்டு போற கப்பல் கடல முழுகிற போதியா? அட ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கி போன சமாச்சாரம் தான்ப்பா இது. இத பாரு, 20 வருஷமா உங்க அம்மாவுக்கு எனக்கு எந்த வித பேச்சுவார்த்தையுமே கிடையாது. அது காரணமே நான் தான் என்ன மன்னிச்சுது. உங்க அப்பா சாகும் போது உனக்கு ஒரு 3 வயசு இருக்கும்பா. Thank you.
என்னக்காது மாமா நம்மளை எல்லாம் விட்டு போய் ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது நீயும் ஒரு மாசமா அவரையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாம இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்காக இருக்கு எங்களை அனாதையா விட்டுட்டு அந்த மனுஷன் பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டாரு இனிமே எந்த நம்பிக்கையில நான் வாழ்றது எந்த நம்பிக்கையில என் பிள்ளைய வளர்க்கறது என்னக்கா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு நான் இல்லையா உனக்கு கூட பிறந்த பொறுப்பு மாமா போய் சேர்ந்துட்டாரு அது ஒரு விதி நீ ஏன் நம்ம மருமக பிள்ளைக்காக அது வாழ்ந்துதானு காகணும் கண்ணை இமகாக்குற மாதிரி உன்னையும் பிள்ளையும் கடைசி வரைக்கும் நான் வச்சு காப்பாத்துறேங்கா எந்திரிக்கா முதல்ல மருமக பிள்ளைக்கு சோத்த போடுக்கா எந்திரிக்கா கண்ணை இமகாக்குற மாதிரி காக்க போறியா அந்த கண்ணை இல்லாம பண்ணிட்டா மங்கம்மா நாளைக்கு எங்க அக்காவையும் எங்க அக்கா பையனும் வீட்டை விட்டு வேணாலும் துரத்திடுறேன் அவங்க எங்கேயாவது வேணா போய் சாகிட்டேன் இந்த பச்சை குழந்தைக்கு உன்ற கையால வெஸ்து கொடுத்து கொண்டுட்டீனா அந்த பாவன் நம்ம ரெண்டு பேரையும் சும்மா விடாது டேய் பன்னீர் செல்வம் உன் பொண்டாட்டியும் பிள்ளைய கொல்ல போற நீ அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கியடா பொண்ணையெல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கே நான் வெட்கப்படுறேன்டா பொண்டாட்டி சொகுமே பெருசா நினைக்கிற நீங்க எல்லாம் ஒரு மனுஷனாடா கேட்டீங்களா நீங்க போடுற எச்சி சோற தின்னுட்டு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம உங்களையே கார் துப்புறா இனிமே இந்த வீட்ல ஒண்ணு உங்க அக்கா இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் முடி பண்ணிக்கங்க இவே என்னடி முடிவு பண்றது இதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்ல இருந்தேனா என்ன விட மானம் கட்டுற இந்த உலகத்துல எவளுமே இருக்க மாட்டான் இதுக்கு மேல நானே சொல்றேன் மழை ஜோன் பெய்யுது இடி டமடமன்னு அடிக்குது மின்னல் பளிச்சு பளிச்சு மின்னுது நான் கேவி கேவி அழுகுறேன் எங்க அம்மா தேம்பி தேம்பி அழுகுறாங்க எங்க ரெண்டு பேத்தையும் போங்கடா நாயங்களா அப்படி நீங்க துரத்திட்டீங்க அடேங்க அப்பா 3 வயசுல உனக்கு என்ன ஒரு வளர்ச்சி 3 வயசுல எனக்கு எதுமே வளரல இப்போதான் நல்லா வளர்ந்திருக்கு ஓஹோ எவ்வளவு சீரியல் பார்க்கறோம் சேனல் பார்க்கறோம் சினிமா பார்க்கறோம் இது கூட தெரியல அப்படியே ஓ அத வெச்சு சொல்றியா மாப்ள ஏற்கனவே பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்டாட்டி ஒரு தரதலைய மாப்ளைய ஆக்கிட்டா என்ன மாமா என்ன நேரடியா வெச்சிட்டீங்க உன்னை இல்ல மாப்ள என் பெரிய மாப்ளை சொல்றேன் அந்த டைம் சப்ப இத பாரு எங்க என் சின்ன பொண்ணோட வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா போயிருச்சு இப்போ உன்ன மாப்ளை ஆக்கிட்டேன்னு வெச்சுக்குவேன் எங்க அக்காவுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேன மாதிரி இருக்கேன் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி இருக்கு ஓஹோ இவ்வளவு விவரமா பேசுறீங்களா எதுக்கு வழக்க நேட எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வெச்சீங்க மாப்ளை பிரிச்சு வெச்சதனால தான என் சம்சாரத்து மேல உங்களுக்கு கோவமே வருது அதான் அந்த டபுள் கேமே ஆமா இப்போ உங்களுக்கு யாராவது பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா எதுக்கு ஃபைனான்ஸ் பங்க தான் அட இருந்தா சொல்லுங்க மாமா ராமலிங்க ராமலிங்கன்னு இல்ல மாப்ளை ஒரே ஒரு ராமலிங்கடா துபாயில இருக்கறா அவனுக்கு அங்க பெரிய வியாபாரம் என்ன கப்பல் இருக்குது என்ன கிணறு இருக்குது கோடீஸ்வர அந்த ராமலிங்க தாத்தா பாத்துட்டாங்களா பார்த்தது இல்லையா ராமலிங்கத்தோட பையனை நாளைக்கு அத்தை பார்க்க போறாங்க ஓஹோ ஐயோ சுப்பிரமணியன் நீ காணுமே நான் வேற பொண்டாட்டி கிட்ட ராமலிங்க பைய வரதா சொல்லிட்டேன் டைம் வேற ஆயிட்டே போகுதே மங்கம்மா இல்ல நம்ம ராமலிங்கம் பையன் வருவான்னு சொன்னல வந்துட்டான் கார் பார் வந்துருச்சு சவுண்ட் கேக்குதே ஹாய் அங்கு ஐயா என்ன இவன் வர்றான் குட் மார்னிங் எது குட் மார்னிங்கா டேய் நில்றா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில நடு வீட்டுக்குள்ள பொட்டி பெடுக்கோட வந்தா எங்கடா வந்த ரொம்ப டென்ஷன் ஆகறீங்க அங்கிள் உடம்ப பத்தின பாத்துங்க ஏதாவது ஆயிர போகுது என்ன ஆக போகுது என்னது கிருஷ்ணவேணி இருக்கால இருக்கா இப்ப என்ன கிருஷ்ணவேணி ரொம்ப அழகுன்னு எங்க கேட்ட வேற சொல்லி போட்டேன் அதுக்குள்ள எங்க அக்கா இல்ல மாட பையனை கிருஷ்ணவேணி யாரா போ முறப்பண்ணுதாண்டா போய் உங்க மாமா வீட்டுல 10-20 நாள் தங்கி முறப்படி பொண்ணு கேட்டு கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன் எப்ப வச்சுக்கலாம் இப்பவே வச்சுக்கோ தெரு பிஞ்சு போயிடும் ஏண்டா அக்காவும் தம்பியும் வந்து வீட்டு வாசல் நின்னு பிச்சை கேக்குறதுக்கே யோகிதை கிடையாது நீ வீட்டுக்குள்ள வந்து பொண்ணு கேக்குறியா எந்த மேல ஏன் இங்க வச்சுக்கவே கால மாமா நீங்க எங்க அக்கா டச் பண்ணும்போது மட்டும் கௌரவம் பாக்கல நான் உங்க பொண்ணை டச் பண்ணுன்னா கௌரவம் பாப்பீங்களா ஆன்டி வரட்டும் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்
மாமா இல்லடியா நீ ஆமா நான் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டியா வணக்கம் தம்பி வணக்கங்க நான் தான் சிவராமகிருஷ்ணன் துபாய் நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் நேத்து ராத்திரி பூரா எங்க வீட்டுக்காரர் என்ன தூங்கவே விடல உங்களை பத்தி உங்க வசதிய பத்தி உங்க அப்பாவை பத்தி உங்க என்ன கிணறு பத்தி சொல்லி சொல்லி சொல்லியே உங்களுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்க சொல்லிட்டாரு எங்க வீட்டுக்காரர் சொன்ன பேச்சு நான் என்னைக்குமே தட்டதே கிடையாது இனிமே தம்பி கால் தரையில படாம பாத்துக்க வேண்டியது இந்த ஆன்ட்டி பொறுப்பு தேங்க் யூ ஆன்ட்டி தேங்க் யூ இது நான் உங்களுக்காக துபாயில இருந்து வாங்கிட்டேன் ஹவ் ஸ்வீட் ஆன்ட்டிய பார்க்காமே ஆன்ட்டி மேல எவ்வளவு அஃபெக்ஷன் எனக்கு ஆண்டி நம்ம ரூமுக்கு போலாமா என்னது இல்ல எனக்கா ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா அது எங்கன்னு கேட்டேன் உங்களுக்காக ஒரு போர்ஷனே ஒதுக்கி வச்சிருக்கேன் தம்பி வாங்க மாப்ளே அத்தை அதை தூக்கிட்டு வாங்க அத்தை முள்ள மாதிரி போங்க கை சுளுக்கு போகுது அங்கிள் கூல் ட்ரிங்க்ஸ் எச்சியெல்லாம் குடிக்கிறதுலப்பா ரிலாக்ஸ் மா ரிலாக்ஸ் போடீஸ்வரன் சொன்ன உடனே பொண்டாட்டி போர்ட் ஆயிட்டா இனி இந்த ரயில் எங்க போய் கவர போகுதோ என்னடி சுப்பிரமணி வருவாரே நீங்க எவனோ ஒருத்த வந்து நிக்கிறா ஆமா எவனோ கொப்பரவாய வேண்டாம் இப்ப என்ன நீ போமா நானே குழம்பி போயிருக்கேன் நீ மேல போ என்ன ஏற்கனவே லேட் ஆயிருச்சு இன்னும் லேட் பண்ணாம போய் அத்தையை பார்க்கலாம் வாங்க எங்க போய் அத்தையை பாக்குறது நீங்க அரை மணி நேரம் லேட்டா வந்தீங்கல அந்த கேப் எல்லாம் ராமலிங்கம் பிள்ளைனு சொல்லிட்டு ஒரு புறம்போக்கு நாய் உள்ள பூந்துருச்சு ராஜபாளி நாய் பொமேரி நாய் அல்சேஷன் நாய் தான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுனா புறம்போக்கு நாய் அது ஒரு டைப்பான நாய் மாப்ள அந்த நாய் விடுங்க மாப்ள நீங்க முதல்ல கிளம்புங்க மாப்ள அத்தை கிட்ட பாத்திர போறாங்க மாப்ள நான் எப்ப உள்ள வந்து அதுக்கு நிறைய கெட்டப் இருக்கு அப்புறம் சொல்றேன் அத்தை பாத்திர போறா நான் வரேன் சுப்பிரமணி நம்ம கிளம்பும் போதே சகுனம் சரியில்லைன்னு சொன்னேன் நானும் அதான் நினைச்சேன் நீ கூட வரையா அப்புறம் சகுனம் எப்படி சரியா வரும் ஏரியா என்ன கவுக்குற மாதிரியே பாக்குறான் மாப்ள நாமளும் டெய்லி அத்தையமாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா தண்ணி அடிக்கிறோம் 50 100 இருந்தா நான் கணக்கு எழுதி அட்ஜஸ்ட் பண்ணி போடுவேன் இன்னைக்கு 500 ரூபாய் ஆட்டைய போட்டாச்சு என்ன கணக்கு எழுதி கால் அத்தையமா கொண்டு போய் காமிக்கிறத என்னடா அத்தையமா குத்தையம்மா இந்த வீட்டு மருமக 500 ரூபாய் சாப்பிடுறதுக்கு உரிமை இல்லையா அவங்க மகளை நான் ஒண்ணு ஓசில கட்டல ஒரு பங்களாவை எழுதி கொடுத்த உடனேதான் என்னை தாலியே கட்ட விட்டாங்க சும்மா அத்தை சொத்தை நிறுத்து எழுதுறேன் கணக்குல நான் சொல்லிக்கிறேன் என்னடா மாப்பிள்ள தண்ணி போட்டது மரியாதை தாரா வருது அப்ப உங்களுக்கு அத்தையை கண்டா பயம் இல்ல இல்ல அத்தை வாங்க பா அத்தை நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல எங்கடா அத்தை பேர் சொன்னாவே பயப்படுறீங்க சின்ன சாமி நீ விளையாட்டு சொல்றானே நான் தெரியேன் அத்தை என்ன நான் பேய் பசங்க பயப்பட மாட்டேன்
பாரு. மாப்பிள நாம எல்லாரும் ஒரு நாளைக்கு
குடும்பத்தோட போய் உங்க தம்பியை பாத்துட்டு வருவோமா? ஆ, குடும்பத்தோட போய் பாக்குறதுக்கு அது என்ன கிஷ்கிந்தாவா கோல்டன் பீச்சா? பைத்தியகார ஆஸ்பத்திரி. அத்தை, குடும்பத்தோட திருப்பதி போலாம்னு சொல்லுங்க. போகலாம். நேத்து தான் பெரிய டாக்டரை பார்த்தேன். அவனுக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சாம். அவன் நம்மள கடிச்சு வச்சு நம்ம குடும்பத்தோட ஊசி போடணுமா? சொல்லுங்க. இதான் வீடு. நிறுத்து நிறுத்து. நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஓவர் ஆக்டிங் வேணாம். சரிங்க. ஜாக்கிரதை. அண்ணா! ஹலோ, உங்க தம்பி ஹாஸ்பிடல்ல டிவி டெக் எல்லாம் உடைச்சாரு. டென்ஷன் பண்ணாம பாத்துங்க, தவறுனா விபரீதம் ஆயிடும். நாங்க வரோம். மாப்ள அவருக்கு முத்தி போச்சு, யாரும் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க, அவர் தான் கிளியரா இருக்காரு. வர வர நீங்க எங்கிட்ட கூட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க தம்பி உங்களை விட நல்லா இருக்காரு. கிருஷ்ணவேணி, சின்ன சாமி. ஏதே சின்ன சாமியா? என்னது, ஏன் கை கொடுத்துக்கிட்டீங்க? அது பெரிய மாப்பிளையுடைய தம்பி சுப்பிரமணி மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்காரு. ஓ, அதான் நார்மலா இருக்கிற பெரிய மாப்பிள வழக்கத்தை விட ஓவரா குழம்பி போயிருக்காரு. இனிமேல் பாரு வீடு எப்படி களகட்டுதுன்னு. போங்க, உள்ள கொட்டு போங்க. வாங்க நம்பி. வாங்க தம்பி. பெரிய மாப்பிளைக்கு தம்பியே கிடையாது. இவன் எப்படி வந்தான்? என்ன பெரிய மாப்பிள, 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அத்தை கிட்ட போய் சொன்னீங்களே, இப்ப தம்பின்னு ஒருத்தன் உள்ள வந்திருக்கானே, என்ன பண்ண போறீங்க? அவனை எப்படி விரட்டும்னு எனக்காடா தெரியாது. அத்தை நல்ல மூட்ல இருக்கும் போது இவன் என் தம்பி இல்லைங்கிற உண்மையை சொல்லி அத்தை நல்ல விடுத்து அழுதுவல்ல. அதுதான் உங்களுக்கு கை வந்த கலையாச்ச. ஏய், உன்ன போட்டு கொடுத்துருவேன். தம்பி இல்லங்கிற விஷயத்தை அத்தை கிட்ட சொன்னேன், அடுத்து கம்பி இல்ல கேட்ட பாருங்க. வேணாம் தம்பி, இனிமே சோறு திங்க கூட வாயை திறக்க மாட்டேன் தம்பி. அப்புறம் எப்படி பிரதர் நீங்க சாப்பிடுவீங்க? எப்படியோ சாப்பிடு. விடியா விடியா கொண்டா. நம்ம வேலை செய்யறது ஒருத்தரும் பார்க்க மாட்டேன் போல் இருக்கு. என்ன தம்பி, உட்காருங்க உட்காருங்க. கோடீஸ்வரம் வீட்டுக்குள்ள நீங்க போய் இந்த சாதாரண எலக்ட்ரிஷியன் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே? அது என்னமோ தெரியல ஆண்டி. துபாயில எனக்கு ஷூ மாட்டுறதுக்கு ஒரு ஆளு, கழுத்துறதுக்கு ஒரு ஆளு. ஆனா உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் கூட நானே பண்ணும் போல இருக்கு. அதெல்லாம் என் முகராசி. பண்ணுங்க பண்ணுங்க. உங்க இந்த துபாய்க்காரன் நம்ம பொழப்ப கெடுத்துருவான் போல் இருக்கு. துபாய் என்ன பண்ணிட்டு இருக்க? லைட் எரிய வச்சிட்டு இருக்க. ஓஹோ, லைட் எப்படி எரியும்? சுவிட்ச் போட்டா எரியும். சுவிட்ச் போட்டா எரியுமா? எரியுதே. சுவிட்ச் போட்டா லைட் எரியும். ஏய், சுவிட்ச் போட்டா லைட் எரியுது, ஆனா லைட் போட்டா சுவிட்ச் எரியல. நீ எல்லாமே டூப். இவ மென்டலா இல்ல மென்டல் மாதிரி நடிக்கறானா? மென்டலா? ஐயோ பாவம். அந்த வேல்முருகனுக்கு வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் அந்த வேல்முருகனுக்கு. தட்டத்து கொடுக்க.
இந்த வாங்கிக்கமா ஓம் சண்முகாய குடு யார் பேருக்கு அர்ச்சனை அதே கல்யாணாய் உங்களுக்கு 20 வருஷம் ஆயி போச்சுங்க அதனால பன்னீர் செல்வம் மங்கம்மா இல்ல மங்கம்மாங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அவங்க தான் நிறைய தட்டல காசு போடுவாங்க நானா இல்ல எவ்வளவு வேணாலும் போட்டுக்க உடனே உங்க அப்பா அம்மாவை துபாயில இருந்து புறப்பட்டு வர சொல்லு மொத்த மேட்டரி முடிச்சிடலாம் அவங்க எதுக்கு இப்போ
இன்னிலிருந்து எண்ணி பத்தாவது நாள்ல ஐயாவுக்கு பாலுத்த போறீங்களா? இல்ல புதன்கிழமை நல்ல நாள், நல்ல முகூர்த்த நாள். உங்களுக்கு எல்லாம் சம்மதம்னா அன்னைக்கே வச்சுக்கலாமே கல்யாணத்தை. எனக்கு பரிபூர்ண சம்மதம் தம்பி. ஏய் இவனுக்கு ஏதாச்சும் ஒரு வெடி வச்சாதான் விட்டு விட்டே ஓடுவான். வைப்போம், இவ சைஸுக்கு ஏத்த மாதிரி பெருசாவே வைப்போம். ஆண்டி உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கானே நேரடியாவே முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன தம்பி நீங்க, நான் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டா என் பொண்ணு. இப்ப பாருங்களேன் கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி. என்ன மாமி? சிவராம கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? என்ன மாமி இப்படி கேட்டுட்டீங்க? அவருக்காக நானே காபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அவரை பிடிக்கலன்னா இப்படி எல்லாம் பண்ணுவேனா? ஐயா என்னது, அவனை லவ் பண்ணிட்டு இவனை இப்ப கட்டிக்கிறாங்கரா, குழப்பிட்டாளா? உங்க இஷ்டம் தான் என் இஷ்டம் மாமி. என்னமா இதெல்லாம்? இப்ப நான் சொல்லிட்டு வந்ததெல்லாம் போய் நேத்தே நானும் சுப்ரமணியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீயே போய் மம்மி பக்கத்துல உட்காருறீங்க. ஐயோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான், எங்க உட்கார விடுறாவா? இல்ல டாடி, போன் பக்கத்துல போய் உட்காருங்க. கரே போன் பெல் அடிச்ச உடனே நீங்க எடுக்கறீங்க. கரே எடுத்த உடனே துபாய் ராமலிங்கம் சொல்லி என்னோட லவர் உங்ககிட்ட பேசுவாரு. அதுக்கு அப்புறம் எல்லா மேட்டர் உங்களுக்கே புரிஞ்சிருமே. ஆ துபாய் ராமலிங்கம் எல்லாம் மாப்ள செட்டப் ஜெயிச்சிடுவாரே அவரு. நீ ரொம்ப சிரிக்காத, உள்ள போ, நான் போறேங்க போன் கிட்ட. என்ன புது மாப்பிள்ளையோட சேர்ந்து காபி குடிக்கீங்களா? கே ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணுமே இல்லைங்க. ஹலோ, யார் பேசுறதுங்க? யாரே ராமலிங்கம்மா? துபாயில இருந்தா? என்ன கிணத்துக்குள்ள இருந்தா பேசுறீங்க? அதான் சவுண்டே கேட்க மாட்டேங்குது. உங்க பையனா? இந்த பக்கத்துல தான் இருக்குதா? அதான் பேச சொல்றேன். தாங்க பாப்ப பாப்ப ஐப்படம் பேசுங்க. ஐயா துபாயில இருந்து பேசுறாருல்ல நம்ம ராமலிங்க, அப்பா இருக்கு பேசுவாரு பாருங்க. ஹலோ டேட். கிருஷ்ணவேணிய கல்யாணம் பண்ணிக்கிற எந்த தகுதியுமே உனக்கு கிடையாது. ஏன்னா நீ ஒரு பம்பு இல்ல பிம்பு. நோ நோ டாடி, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் வெரி மச். அதை விட இந்த ஆண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கதான் இருப்பேன், போங்க டாடி. நீங்க அவங்க அப்பா ஊருக்கு பறச்சல் திட்டாரு போல் இருக்குது. பாரு தம்பிக்கு திட்டத்திட்டு எப்படி பேத்து இருக்குதுன்னு. ஐயோ அப்படியே டாடி, என் மேரேஜ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? சாரி டாடி, நான் ஜோடியா வந்து உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆண்டி அதுக்குள்ள பாருங்க, என் மேரேஜ் மேட்டர் துபாயில இருக்கிற என் டேடிக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பத்திரிக்கைக்காரங்க தொல்லை தாங்க முடியல சாமி. துபாயில ரியல் மாஸ்டர் ஒரு மேகசின் வருது, அதுல தலைப்பு செய்தி எங்க கல்யாணத்தை போட்டுருக்காங்களா? ரியல் மாஸ்டர் உங்க குடும்ப பத்திரிக்கை. விளங்குவியாடா நீ நாய. பாக்கலாம் பாக்கலாம் டேடி, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. வைக்க சொல்லிட்டேன். அது எப்படி வைக்க சொல்லுவாரு? எங்கூட பேசாம ஹலோ போன ஒன்றரை பொண்டாட்டி கொடு. என்னதுங்க என்ற சம்சாரத்துட்டு பேசணுமா? நிறைய பேசுங்க. இந்த மங்கம்மா போன் மண்டை யூஸ் பண்ணி தொண்டையை மாட்டி பேசு. ஹலோ மிஸ்ஸஸ் மாங்கம்மா. ஏய் சுருக்கு மாங்கம்மா. ஆமா ஆமா சம்பந்தி, நான் மங்கம்மா தான் பேசுறேன். என்ன அதுக்குள்ளே என்ன சம்பந்தி ஆக்கிட்டீங்க? பரவாயில்ல, உங்கே பொண்ணுக்கும் எங்கே பையனுக்கும் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் இதே பாவதே உடன்பாடு வேணும். உடன்பாடா? அது என்னது சொல்லுங்க, தயங்காம சொல்லுங்க, பரவாயில்ல. அது இல்லே, நேத்தி காலையில நம்ம பையன் சிவராமகிருஷ்ணன் ஜாதகத்தை ஒரு கேஷியர்ட்டே காட்டினேன், ஜோசியர்ட்டே காட்டினேன். அவன் சொன்னா அதுல ஒரு கண்டம் தொங்குது, 4 மாசத்துக்கு டைம் சரியில்லை. அதே மீறி புண்ணு கழுத்திலே தாலி கட்டினாக்கா மாமியா மண்டே போட்டுருவா. என்னது மாமியாருக்கு கண்டமா? என்ன
ஹலோ ஹலோ இங்க என்ன பேசு நேர்ல கேக்க போறியா பாப்பலாம் ஆண்டி டாடி என்ன சொன்னாரு என்ன தம்பி நீங்க உங்க ஜாதகத்துல தோஷமா மாமியார் செத்துடுவாளா நீ அம்மாங்கம்மா ஆமையா உங்க அப்பாவே சொல்றாரு அப்படி இருந்தும் கல்யாணத்துக்கு அவசர பண்றீங்களே இல்ல ஆண்டி நான் என்ன சொல்றேனா நீங்க சாரி மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் இப்போ எதுவும் பேச வேணாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் என்ன மங்கம்மாவே சொல்லிட்டா அம்மா அதர்க்கட்டும் எங்க அம்மாவுக்காக நீங்க ஏன் உங்க நாக்குல வேல் குத்திட்டு வந்தீங்க அம்மாவுக்காகவா யாருக்காகவும் எப்பவும் எங்கயும் எதையும் குத்திக்க மாட்டேன் அது வேண்டதுக்காக குத்துற வேல் கிடையாது பிச்சைக்காரங்க சில்லறைக்காக குத்திக்கிற கிளிப் வேல் என் நாக்க பாரு ஓட இருக்கானு செக் பண்ணு ஏய் வேட்டர் குடுத்து மொட்டை மாடி பாரு சொல்லிட்டு நான் பிஹேவ் பண்றேன் வாடி நீ பைத்தியம் இல்ல இவளோட லவ்வர்னு நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன்டா என்ன பைத்தியமாக்கிட்ட பாத்தியா ஆண்டி கிட்ட சொல்லிட்டு அப்புறமா சிவராமகிருஷ்ணா ஏதோ சொல்றோம் நீங்க பேசுவோம் பேசுவோம் சொல்லுங்க அட பேசுவோம் நான் கொண்டாடி கூப்பிட்டு நான் சினிமா போறோம் பேசுவோம் சீக்கிரம் சொல்லுங்க டெல்மி ஏய் போடா என்னது வீட்டோட மாப்ள போடா வா மாப்ளையா இருந்தாலும் மாமாவா இருந்தாலும் போடாதான்டா என்னது ஆமாண்டா தாவா ஆமாண்டா கத்துனா குத்தி போடுவேன் நான் கத்தி போடுவேன் குத்தி போடுவேன் நான் கத்தி போடுவேன் குத்தி போடுவேன் கத்தி போடுவேன் கத்தி போடுவேன் கத்து பார்க்கலாம் ஏய் ஏண்டா உன் தம்பி பைத்தியமா நடிக்கிறான் பாவி அவன் என் தம்பி இல்ல ஆமா பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அத்தைகிட்ட தம்பி இருக்கிற போய் சொல்லிட்டேன் இது எவனோ ஒருத்த ஒட்டு கேட்டுட்டு அவன்கிட்ட போய் சொல்லிருப்பான் போல் இருக்கு எனக்கு தம்பி மாதிரி நடிக்கிறான் ஏன் நடிக்கிறான்னு தெரியல எதுக்காக நடிக்கிறான்னு தெரியல அடிக்கிறவனும் நடிக்கிறான் நடிக்கிறவனும் அடிக்கிறான் அப்பா அவன் உனக்கு எதிரா பருமை எதிரி ஓகே இனிமே நம்ம ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து அவன இந்த வீட்டை விட்டு விரட்டறோம் ஓகே ஓகே டன் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க அடி வாங்குனத யார்ட்டயும் சொல்லாத என் பிரதர் இதெல்லாம் வெளிய சொல்ல கூடிய விஷயமா இது சரி வாங்க நான் கீழ போலாம் இல்ல நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன் சரிண்ணா சரிண்ணா என்ன தம்பி சொல்றீங்க ஆமாண்டி
நேத்து ராத்திரி சுப்பிரமணி மொட்டை மாடியில இருந்து தற்கொலை பண்ணி பார்த்தாங்க. அவ எப்ப என்ன பண்றா ஏது பண்றா அவனுக்கே தெரியறது இல்ல. ஆமாட்டே எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு. நீங்க தூங்கும் போது கத்தி எடுத்து குத்தி விட்டானா? ஐயோ அப்ப அவருக்கு என்ன ட்ரீட்மென்ட் கொடுக்கலாம்? விரட்டி விடலாம். அடேய் சும்மாறியா? சுப்பிரமணி யாரு? நம்ம தம்பி இல்லையானே? எனக்கு தெரிஞ்ச ஒரு மனோதத்துவ டாக்டர் இருக்காரு. மதம் பிடிச்ச யானையை கூட தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடியவர். அவர் அவ்வளவு பெரிய டேலண்ட். அவர் கூட்டியாந்து கரண்ட் சாக்கு வச்சிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிரும். கரெக்ட். ஆமாமா இவங்க சொன்னபடி செய்யலாமா? என் குழந்தைநாள் சரியாயிட்டா எல்லாருக்கும் தானே நல்லது. எதையாவது பண்ணுங்க. மாப்பிள்ளையோட தம்பிக்கு புத்தி தெளிஞ்சா போதும். என்ன மாப்பிள்ள? மூஞ்சில குத்தினாப்ல இருக்கு. நேத்து ராத்திரி என் தம்பி செல்லமா ஒரு முத்தம் கொடுத்தான். என்னடா சொல்ற? அந்த கிருஷ்ணவேணி என் தம்பி மகளா? ஆமாமா அவ கிடைக்கணும்ங்கிறதுக்காக சுப்பிரமணி அவ வீட்ல வைத்தியமா நடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ண பாக்குறாங்கம்மா. அட பாவி பையன்களா, எல்லாரும் சேர்ந்து உண்மையை மறைச்சு என் பிள்ளைக்கு ஆபத்தை உண்டாக்கிட்டீங்களே. அந்த சண்டாளி என் பிள்ளை குழந்தையா இருக்கும் போதே கொல்ல பார்த்தவ. வாடா யாரையும் நான் நம்ப தயாரா இல்ல. நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச துரோகத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா? என்ன அந்தமான் ஜெயிலுக்கு அனுப்ப போறியாக்கு? இல்ல. என்ன? கிருஷ்ணவேணி கல்யாணத்தை நீங்க பார்க்க கூடாது. அத்தை நான் மூத்த மாப்ள, நான் சீர் செய்ய வேணாமா? சீர் செய்யிறதுக்கு உன்கிட்ட என்ன இருக்கு? என்ன கட்டி கொடுத்ததே தண்டம். அத்தை இங்க வந்து திட்டுறா. வாய மூடியா. சிவராம கிருஷ்ணன் முருகன் கோயில்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி ஆயிட்டு போய் தாலி கட்டறத தான் பாக்கி. சிவராமகிருஷ்ணன் அப்பா போன்ல சொன்ன மாதிரி என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அவருக்கும் கிருஷ்ணவேணிக்கும் முருகன் கோயில்ல கல்யாணம். மங்கம்மா இதுக்கு மேல நான் உண்மை சொல்லன்னு வெச்சுக்கிறேன், அப்புறம் நான் மனுஷனே கிடையாது. இத பாரு, அவன் வந்து ராமலிங்க புள்ளையே இல்ல. என்னோட வீக்னஸ் பயன்படுத்தி என்னையே பிளாக்மெயில் பண்ணா. இப்போ உன் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம பொண்ணைய கல்யாணம் பண்ண திட்டம் போட்டுட்டான். தயவு செஞ்சு நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாத மங்கம்மா. கல்யாணத்தை நிறுத்திடு. இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. நீ என்ன சொல்றது? நான்
வாயை தொடர்ந்து பேசவே கூடாது. நான் என்ன சொல்றனோ அத தான் கேட்கணும். என்னடி? கேப்ப இல்ல. நீ புறவழி நினைச்சு கொன்னே ஓடுவாமா? ஏய். பேசு. பேசு. ஏண்டி? யாரு கிட்ட இன்னையில இருந்த வேட்டியில மடிச்சு கட்டப் போற நான் பாருக்கு நீ யார் மேல கை வைக்கிறேன் என்ன ஏண்டி மேலயா அடுத்த கே காலலன் பாத்தியா நான் இருக்கே அவங்க குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வெரி குட் மார்னிங் ஐ அம் ராமலிங்கம் फ्रॉम துபாய் நான் ஒரே கூட்டம் எங்க செயற் குழுவா இல்ல பொது குழுவா எங்க பண்ணிரு இங்க இருக்கற ராமலிங்கம் வா 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 சாமி நல்ல நேரத்துல வந்த நீ இத பாரு உன் மகன் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆட்டம் கட்டி திரியறவன் என்னன்னு கேளுப்பா ஏம்பா நான் கட்ட பிரம்மச்சாரி பொண்ணுங்க வாசனையே என் மேல பட்டது இல்ல அப்படியே பட்டாலும் இவ்ளோ பெரிய பையனை பெக்க முடியல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா கேட்க நல்லா கேட்க நீ ஒண்ணும் பயப்படாத சுப்பிரமணி எல்லாத்தையும் போன் மூலமா எனக்கு சொல்லிட்டா இன்னைக்கு உங்க எல்லா மேட்டரையும் கிளியர் பண்ணி விட்டுறேன் எங்க மங்கம்மா நிக்குது பாரு எங்க அம்மா மாதிரியே இருக்காங்க கவலைப்படாத மங்கம்மா உன் ஃபேமிலி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தான் துபாயில இருந்து வந்திருக்கேன் இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல 428 49 60 எல்லா கேடி நம்பரும் ஓடுது பாரு இவன் பெரிய கேடி இப்ப வைக்கிற பாரு இவனுக்கு வெயிட்டிங் ஐயோ ना वर्ण मिशन वर्ण मिशन ले नो वर्ण मिशन सुना ले वरना ना नंबा मार टाइम में पेरी ये 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 ना दे दे ये तो तान तुप्पा की ये ना राजा तुप्पा के लांग काटी थे नमला ये बड़ो नाल फ्रेंड्स है वो एक जेंटलमैन ना मुकुले पेशी थी तिकलाना आधा उठटी नी पे तुप्पा कर क्लोज है डे किचन बड़ा बोला ओ डे अंकल बड़ा போன்ற பொண்டாட்டி ஊருக்கு போ. டேய் பிரபஞ்ச. ஏய் நீ ஏன்டா குறுக்கல போற? ஆ இந்த அந்த பக்கம் ஒரு வாகனம் இருக்குது. வாங்க. வாங்க காலேஜ் வரைக்கும். சங்கல வா போங்களா. நீ ஏன்டா தனியா சாவுற? குடும்பல சாவு போ. சரி. உங்க காசாவி எல்லாம் என் பாக்கெட்ல இருக்கு. போன் வரை கட் பண்ணிட்டேன். பேச ட்ரை பண்ணாதீங்க. பட்டுமா? நம்ம ஓடி போலாம். ஓடி. விடுங்க. ஏப்பா காப்பி வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது ஆறி போகாத குடி எனக்கு ஒண்ணும் வேணாம் வேண்டாமா ஆ கே கிருஷ்ணமூர்த்தி நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு உன் வண்டியை கொடுத்து ஹெல்ப் பண்ண நோ தமிழ் ரெண்டு மாசமா நாயா கஷ்டப்பட்டு ஒரு ஃபிகர் செட் பண்ணிருக்கேன் இன்னும் 3 நிமிஷத்துல அங்க போய் சேரல அவ என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா கிருஷ்ணமூர்த்தி மாதா பிதா மாஸ்டர் தெய்வம் அப்படிங்கறத மறந்துட்டியா நான் உனக்கு குரு will you help me குருவை விட எனக்கு ஃபிகர் தான் முக்கியம் முடிஞ்சா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இல்ல நானே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நானே ஸ்டார்ட் பண்ணி தரங்கண்ணா இப்படி வா இந்த ஃபிகர் ஐட்டா பை மானவனை மண்டையில் அடித்த மாபெரும் ஆசிரியர் நான் இதப்பறவர் வரட்டும் நானாவது ஓடிற நீ தொடர்ந்து வச்சிட்டு இந்த நேரத்துல கிண்டல்டா உங்களுக்கு மங்கம்மா நல்லவேளை வண்டி காணோம் காணா வா இந்த வண்டில போய்லா வா அட வா அண்ணா இல்லையா வா சீக்கிரம் வந்து ஏறு அட ஏறு கொடசாஞ்சிர போது ஸ்டாப் 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 சார் ரொம்ப அர்ஜென்ட் சார் என்னையா சார் போற வேளை நெரி குட்றுங்க சார் உட்காரு மனுஷனுக்கு மனுஷ இது கூட செய்யலனா எப்படி அப்பாடா ஏப்பா ஆட்டோ வரமா மீட்டருக்கு மேல துடுதுறியா மீட்டருக்கு மேல கீழே நடுவுல எல்லாம் போட்டு தரையா சீக்கிரம் ஏறியா சரி உட்காரு தலைவா லிப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வர இந்த காலத்துல இப்படி ஒரு மெண்டலா சரி அவசரத்துக்கு வண்டி கிடைச்சது தேங்க் யூ சீக்கிரம் போயா நீ போற வேகத்தை பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு புள்ளைய புத்திர வாங்க போகுது சீக்கிரம் போயா ஏய் கோல் பண்ணி தேய் பண்ணி என்ன நீங்க ஓடுறீங்க ஐயோ ஸ்டாப் கஸ்டமர் வராரு எல்லாரும் போங்க போடா ஸ்டாப் இட் ஒரு கால் போடட்டுமா யோ இப்பதான் இவன் கால் போட்டு உதவாங்கனா அடுத்தது நீயா ஒரு போன் கால் போடட்டுமான்னு கேட்டேன் போன்னு கேட்க வேண்டியதானயா
போடுல கால்ல தான போட்டுந்தது போடுறேன் அர்ஜென்ட்டா சுப்ரமணியம் முருகன் கோயிலுக்கு வர சொல்லணும்ப்பா அடிச்ச அடியில இந்த சைடை யூஸ் பண்ணவே முடியல ஹலோ யாருப்பா அது மாமா குடும்பத்தை வேல்ல கடத்திட்டீங்களா பத்தாத்துக்கு ஸ்பீடு படத்துல வர மாதிரி பாம்பு வச்சு விட்டீங்களா போய் சேர்த்தோம் அம்மாக்கு எதிரினா எனக்கு எதிரிதான் நான் ஏன் போய் காப்பாத்துனா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லமா 20 வருஷத்து பகை என்னால மறக்கவே முடியாது சுப்ரமணி அவன் எனக்கு துரோகம் பண்ணது உண்மைதான் அவனையும் அவன் குடும்பத்தையும் நமக்கு எதிரின்னு நான் சொன்னது உண்மைதான் ஆனா குடும்பத்தோட அவன் சாக போறான்னு கேட்டவுடனே என்னால தாங்க முடியலையப்பா நீ சொல்றத பார்த்தா என்னைய போய் காப்பாத்த சொல்ல போறீங்க ஆமாப்பா போய் காப்பாத்திருப்பா அப்பா என்னால மறக்க முடியாது டேய் பைராக்கி மறந்த நானே அதை மறந்துட்டேன் நீ ஏன்டா அட முடிக்கிற அப்பா சுப்பிரமணி நீ ஆசைப்பட்ட உன் மாமா மகளை உனக்கு கட்டி வச்சிருந்தா டேய் அம்மா இந்த உன் வாயில இருந்து வரைக்கும்தான் இவ்வளவு நான் அட முடிச்சிட்டு இருந்தேன் இப்பவே போய் மாமா பொண்ணு முடிஞ்ச அந்த குடும்பத்தை நான் காப்பாத்தி கொண்டேன் ஆமாப்பா நீட்டினாலும் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அங்கே அங்கே வாழ்ந்தது போரும் ராஜா அங்கே அங்கே வாழ்ந்தது போரும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா பெட்ரோல்லியா குதிரை வண்டி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு என்ன பேச மாட்டேங்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு எங்க இந்த ஆளை காணோம் இந்த மாதிரி பொண்ணை கடத்தும் போது ஹீரோ எங்க இருந்தாலும் பல்டி அடிச்சாது உள்ள வந்துருவா கழுத்துல தாலியார வரைக்கும் எவனையும் உள்ள விடாதீங்க நம்ம வாடி போலாம் Thank you.
அடையாம விட மாட்டேன். ஐயோ முருகா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுல போய் சந்தியம் சாப்பிடு, ஓடு. மாப்ள ரிசப்ஷன் முடிஞ்சு வெகு நேரம் ஆயிப்போச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, மாலை கழட்டுங்க நீங்க. தெரிஞ்சிருந்த நாங்களே ஒண்ணு சேர்ந்துட்டோம், ஒண்ணு சேர்ந்த நீங்க ஏன் இப்படி விலகி நிக்கிறீங்க சொல்லுங்க. நீயும் சுந்தரம் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோம்.